Thank you everyone for joining the session. Thank you. Anivarukkum vanakkam. Thank you, Nilaganthan. உங்களில் கூட நீங்க மீட் பண்ணிடலாம் இல்லைங்க. அவர் 15 மினிட்ஸ் நான் ஃபர்ஸ்ட் எப்படி பேச போறோம், அதுக்கப்புறம் தான் க்வெஸ்சன் ஆன்சர் பண்ணுவோம். பண்ணியாச்சம்மா? ஃபைன். இப்போ திங்கிங் அபவுட் திங்கிங்ல நம்ம ரெண்டு பார்ட் பார்த்தோம். ரெண்டு வீக் வந்து பேசிக்ல என்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் நம்மளுக்கு இருக்கு அப்படின்றத நம்ம கொஞ்சம் பார்த்தோம். இன்னைக்கு வந்து பார்க்க போறது அதோடைய கண்டினியூஷனோட வச்சுக்கலாம், இல்லை செப்பரேட் செஷன் மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம பேசப்படுறது வந்து லிபரேட்டட் பிரெயின். யூஸ்வலா லிபரேட்டட் பர்சன் வாங்க, இல்லை லிபரேட்டட் மைண்ட்னு வாங்க, இல்லை லிபரேட்டட் நம்ம வித்தியாசமா பிரெயின் சொல்றோம். எதுக்கு லிபரேட்டட் பிரெயின்னா, we are trying to fix everything within the brain function. So on the brain functionality kulla namba the bondage na enna liberation na enna bondage na eppadi behave edukkom liberation na eppadi behave aavom appdi namba pin down pannuvom. So adukaga dhaan namba vandu liberated brain nu solittu solrom. நம்ம நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம இன்டலெக்ட் தான் வந்து ப்ராப்ளம் குறியதா இருக்கு. இன்டலெக்ட் திங்கிங் சிஸ்டம் வந்து எமோஷனல் சிஸ்டத்தோட சண்டை போடக்கூடாதுன்னு தெரியுது நமக்கு. இப்போ இன்டலெக்ட் தான் ப்ராப்ளம்னு சொல்றோம். இன்டலெக்ட் இன்டலெக்ட் நம்ம சொல்லிட்டே இருக்கோமே, இன்டலெக்ட்னா என்ன, அதுல என்ன காம்போனன்ட்ஸ் இருக்கு, இன்டலெக்டோட ஸ்ட்ரக்சர் என்ன, அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றத நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஜென்ரலாக இன்டலெக்ட்ன்ற ஒரே வார்த்தையில எல்லாத்தையுமே அடைக்கிறோம். ஸோ அதை கொஞ்சம் ப்ராடர் கேட்டகரியாக பார்க்கலாம். இப்போ ஸ்டோரியிலிருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு மிஸ்டிக்கல் ஸ்டோரி, நம்ம கிறிஸ்டியானிட்டியில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பைபிளில் வர ஆதாம் ஈவ் ஸ்டோரி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அது வந்து ஒரு ஒரு சைக்காலஜிக்கல் ஸ்டோரியாக நம்ம பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு வந்து லிபரேஷன்னா என்னன்னா, நம்மளுக்கு இந்த இன்னசென்ஸ் மைண்டு, இன்னசென்ஸ் சைல்டு அப்படின்னு நம்ம ரெஃபர் பண்ணுறோம். அதுவும் மற்ற அனிமல்ஸும் ஒரே லிபரேட்டட் ஸ்டேட்டில் தான் இருக்கிறாங்க. ஸோ நம்மளும் அந்த சைல்ட்ஹுட்டில் இருக்கும்போது அந்த லிபரேட்டட் ஸ்டேட்டில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, நம்ம இன்டலெக்ட் வளருது. ஆஃப்டர் 13 or 20 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம இன்டலெக்ட் ஸ்ட்ராங் ஆகிடுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த இன்டலெக்ட் வந்து ப்ராப்ளம் தருது. ஸோ அப்போ அந்த இன்டலெக்ட் பிறக்கும் போது என்னென்னலாம் கூட பிறக்குது, என்னென்னலாம் அது அது இன்டலெக்ட் வரும்போது என்னென்னலாம் கூட கூட்டிட்டு வருது அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ அதனால அந்த ஒரு நம்மளுக்கு இந்த அனிமல் குழந்தை எல்லாமே ஒரு பியூட்டிஃபுல் லிபரேட்டட் ஸ்டேட்ல இருக்காங்க. அப்புறம் திடீர்னு இன்டலெக்ட் இன்ட்ரடியூஸ் ஆகுது. இந்த திடீர்னு இன்டலெக்ட் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது இந்த மைண்டுக்கு என்னென்னலாம் ஆகுது அப்படின்றது இந்த ஆதாம் நியூ ஸ்டோரியில் நம்ம கொஞ்சம் அதை ஒரு எக்ஸாம்பிளை வச்சு பார்ப்போம். ஸோ வேறு நம்ம பேக்வர்டு ஒரு 5000 6000 இயர்ஸ் அப்படி போகும்போது, என்ன 5000 lakh years அந்த மாதிரி, ஸோ நாட் ஒரு 10000 20000 இல்லை, நம்ம லட்சக்கணக்கான வருஷங்கள் பின்னாடி போகும்போது நம்ம எக்ஸாக்டாக சொன்னால் 7 மில்லியன் இயர்ஸில் நம்மளும்
அந்த அனி மங்கின்ற ஒரு ஒரு இதுவும் நம்ம பிரியிறோம், ரெண்டா டைவர்ஜ் ஆகும் அந்த சேம்பெல்லாம். ஸோ அப்போதான் நம்ம வந்து ரெண்டு காலில் நடக்க ட்ரை பண்ணி அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதை கற்றுக்கிட்டு அப்படியே நம்ம நம்மளுடைய காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன்ஸும் அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டு நம்ம அப்படியே மேலே போகிறோம். மங்கி வந்து அப்படி நின்றுடுது. ஸோ ஒரு 7 மில்லியன் இயர்ஸாக நம்ம இதை ட்ரை பண்ணிட்டுருக்கோம். அப்போ அந்த செவன் மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன நடந்திருக்கோன்றது அந்த ஆதாம் யூ ஸ்டோரியில் கேப்சர் பண்ணுற மாதிரி தெரியுது. ஸோ அப்போ என்ன நடக்குது, அந்த கதைப்படி என்ன நடக்குதுன்னா, கடவுள் வந்து அந்த கார்டன் ஆஃப் ஈடனில் இருக்கும்போது ஆதாமியுக்கு பழத்தை சாப்பிடாதுன்னு சொல்லுவார். அந்த பழத்தை வந்து அந்த ஸ்னேக் வந்து சாப்பிடுன்னு சொல்லி டெம்ப்ட் பண்ணணும். அப்போது ஈவ் வந்து ஆதாம் கிட்ட கொடுத்து சாப்பிட சொல்லுவாங்க. அப்போ ரெண்டு பேரும் அந்த பழத்தை சாப்பிடுவாங்க. சாப்பிட்டவுடனே அவருக்கு அந்த 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 ஃப்ரூட் வந்து ஃப்ரூட் ஆஃப் நாலேஜ்னு சொல்கிறாங்க. அந்த ஆப்பிள் அந்த அது வந்து ஃப்ரூட் ஆஃப் நாலேஜ்ன்றாங்க. அது சாப்பிட்டவுடனே அவருக்கு கண்ணு தெரியுது, கண்ணில் இருக்கிற அந்த மறைப்பெல்லாம் மறைஞ்சி கீழே விழுந்துடுது. ஸோ அப்போ வந்து அந்த நாலேஜ் அவருக்கு கெயின் ஆகுது. கெயின் ஆகும்போது அவர் வந்து அவர் வல்னரபுளாக ஃபீல் பண்ணுறாரு, அவர் நேக்கடாக ஃபீல் பண்ணுறாரு அதான். ஸோ உடனே போயிட்டு அந்த எல்லையெல்லாம் பறித்து இது பண்ணிக்கிறாங்க. ஸோ அது வரைக்கும் அவர் நேக்கடாக இருந்தது தெரியல, ஏன்னா நேக்கடாக இல்லாமல் இல்லை, அப்போது நேக்கடாக இருக்கிறாரு அன்ற ஒரு உணர்வு வருது அவருக்கு. ஸோ அந்த செல்ஃப் நாலேஜ் வருது. ஸோ செல்ஃப் நாலேஜ் வந்தோடனே சரி நம்ம வந்து இதுவாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இலையெல்லாம் கவர் பண்ணுறாரு. ஸோ அந்த நாலேஜுக்கு அப்புறம் தான் அந்த குட் அண்ட் ஈவில் பறக்குது. ஸோ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலான்னா, அந்த காக்னிட்டிவ் ப்ரீஃபிரண்டல் கார்டெக்ஸ் வந்து நம்மளுக்கு அப்போ தான் டெவலப் ஆகும்போது ஒரு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நம்மளுக்கு வருது, அந்த ஃபங்க்ஷனால் பல விஷயங்கள் புரியுது. அது அந்த ஃபங்க்ஷன் பிறந்த உடனே பல விஷயங்கள் புரியும் போது பல நன்மைகளும் கிடைக்குது, பல தீமைகளும் கிடைக்குது. ஸோ அது என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு இன்டெலெக்ட்னாலே நம்ம என்ன மீன் பண்ணுறோன்னா, இந்த ஃப்ரூட் ஆஃப் நாலேஜ்னு சொல்கிறோம்ல. ஸோ அந்த நாலேஜ்ன்ற ஒரு ஃப்ரூட் கிடைச்ச உடனே நம்மளுக்கு என்ன அந்த நோயிங் அந்த கெப்பாசிட்டி டு நோ அது கிடைக்குது. கெப்பாசிட்டி இது நம்ம கொஞ்சம் கிளியராக புரிஞ்சுக்கலாம். அதாவது அனிமலுக்கு வந்து ஒரு அனிமல் இருக்குன்னா அது உயிரோடு இருக்கும், இன்னைக்கு நாளைக்கு உயிரோடு இருக்கும், நாளைக்கு உயிரோடு இருக்கும், அடுத்த வருஷமும் உயிரோடு இருக்கும், அதுக்கப்புறம் அது செத்துரும். அது செத்துது கூட அதுக்கு தெரியாது. அதாவது அது வாழும் போது அதுக்கு வந்து இந்த ஃபியர் ஆஃப் டெத்து கிடையாது, ஏன்னா டெத்தை பற்றி ஒரு கான்செப்டே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு செல்ஃப் அவேர்னஸ்ன்ற லைஃப்ன்ற ஒரு கான்செப்டே கிடையாது. ஸோ நமக்கு வந்து எப்போ செல்ஃப் அவேர்னஸ் பிறந்த உடனே இந்த எபிலிட்டி நோ வந்தோடனே, ஓ நம்ம இருக்கிறோம், அப்போ நம்ம இப்போ இருக்கிறோம், அப்புறம் இருக்கிறோம், அப்புறம் இருக்கிறோம், அப்புறம் காணாமல் போயிடுவோம் அப்படின்ற நாலேஜ் பிறக்குது. அதாவது மார்டாலிட்டி பிறக்குது. ஸோ அனிமல்ஸ் வந்து மார்டாலிட்டி கிடையாதுன்னு சொல்லலாம் இன்னையவே, ஏன்னா அவங்க மார்டாலிட்டியில் பேர்டனில் வாழலை. ஸோ த மொமெண்ட் வி காட் அவேக்கன், இது பயங்கரமான ஒரு பேர்டன் வந்து உழுது. மை காட், நான் சாக போகிறேன் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நம்ம விழுந்துட்டுருக்கோம். ஸோ இந்த இப்போ இந்த மார்டாலிட்டியுடைய அந்த டென்ட்டை அந்த அந்த பிரச்சனையை அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றது அடுத்த கொஸ்டின். பட் நம்ம இப்போதைக்கு நம்ம என்ன பார்ப்போம்னா, இந்த காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் பிறந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து இந்த இந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ்லாம் வருது. இப்போ நம்ம நெகட்டிவ் பார்த்தோம். இப்போ ப்ளஸ் என்னன்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு வந்து ஒரு நாலேஜ் ஃப்யூச்சர் கிடைக்குது. ஸோ நம்ம வந்து பிளான் பண்ணலாம், நம்ம கோல் செட் பண்ணலாம், அது கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கோஆப்ரேட்டிவாக ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் கிடைக்குது. ஸோ அனிமலுக்கு வந்து அந்த அது அது வந்து சாப்பிடும், தேடும், அதெல்லாம் பண்ணும். பட் ஆனால் அது அது தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோன்றது அந்த அவேர்னஸ் இருக்காது. தன்னை ஒரு என்டிட்டியாகவே அதை பார்க்க முடியாது, அதை கன்சியூவ் பண்ண முடியாது. அதுக்கு வந்து உலகம் அவேராக இருக்கும், ஆனால் செல்ஃப் அவேராக இருக்காது. நம்மளுக்கு வந்து செல்ஃப் அவேர்னஸ் தான் அப்போ பிறந்துச்சு. அது வரைக்கும் ஆதாமும் ட்ரெஸ் போடாமல் தான் இருந்தார், அந்த அங்கே இருக்கிற சிங்கம் புலிக்குட்டி எல்லாம் ஒன்று தான் இருந்தாங்க, ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. எப்போ அந்த ஆப்பிள் சாப்பிட்டோன்னு தான் இவருக்கு அவேக்கன் ஆகுது.
நாட் ஒன்லி அந்த நேக்கர்னஸ்னா இட்ஸ் கால்ட் வல்னரபிலிட்டி. அதாவது நான் சாக போறேன், ஓ என்ன வந்து புலி புலி என்னோட ஸ்ட்ரென்த், என எப்போனா சாப்பிட்றோம் அப்படின்ற அந்த காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் பிறக்குது ஆதாமுக்கு மட்டும், மற்ற அனிமல்ஸ் எல்லாம் பிறக்கல. ஆதாம் போய் மற்ற அனிமல்ஸ் கூட பேசினாலும் அது புரிஞ்சிருக்காது அவங்களுக்கு என்ன சொல்றாருன்னு சொல்லிட்டு. ஆதாம் சரி, இப்போ கொஞ்சம் ஆதாம் ஸ்டோரியை அப்படியே வச்சுக்குவோம், அப்புறம் கொஞ்சம் பேக்ல போகலாம். இப்போ நம்ம டெக்னிக்கலா நம்ம இப்போ வந்து அந்த பிரெயின் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு அந்த பார்ப்போம். அந்த ஸ்லைடு, அந்த ஆப்பிள் ஸ்லைடு எனக்கு போட்டீங்களா, அந்த ஆப்பிள் குட் அண்ட் ஈவில். பிரசன்டேஷன் எல்லாருக்கும் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இந்த காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் அந்த ஆப்பிள்லயே, அந்த ஆதாமுடைய ஆப்பிள்லயே எடுத்து பண்ணும்போது சிம்பாலிக்கா, ஸோ அந்த ஆப்பிள் வந்து ஒரு காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் எடுத்துப்போம். ஸோ அந்த ஆப்பிள் சாப்பிட்டோன்னே நம்மளுக்கு இன்டெலெக்ட் பிறக்குது, இன்டெலெக்ட் தான் நம்ம காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் சொல்றோம். ஸோ ஒரு இன்டெலெக்ட் ஒரு ஆஸ்பெக்ட் பிறந்தவனே அதுக்கு ஒரு குட், ஒரு ஆஸ்பெக்ட் ஈவில் ஆஸ்பெக்ட் சொல்லி ரெண்டு விங்கா நம்மளுக்கு தெரியுது. லெஃப்ட்ல வந்து உங்களுக்கு குட் தெரியுது, ரைட் சைட்ல ஈவில் தெரியுது. நெக்ஸ்ட் ஸ்லைடு. ஸோ நம்மளுக்கு அந்த காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தா, நமக்கு ஒண்டி தான் நாலேஜ் எபிலிட்டி டு நோ இருக்கு. அண்ட் ஃபியூச்சர் இஸ் பார்ன் பிகாஸ் ஆஃப் திஸ் காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் அண்ட் ஆல்சோ பாஸ்ட். ஸோ அனிமல்ஸ்க்கு வந்து பாஸ்டும் கிடையாது ஃபியூச்சரும் கிடையாது, அது எப்பவுமே எட்டர்னல் ப்ரெசண்ட்ல இருக்கும். குழந்தை மாதிரி குழந்தைக்கு அதுதான் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்கூல் விட்டு நீங்கள் குழந்தைய கூப்பிட்டு போகும்போது பார்த்துருப்பீங்க நிறைய பேர் கூட. அந்த குழந்தை ஏதாவது கிராஸ் பண்ணும்போது பேக்கரியை பார்க்கும், பேக்கரியை பார்த்த உடனே அதுக்கு வந்து இப்போ கேக் வேணும்னோ இல்லை ஐஸ்கிரீம் வேணும்னோ உடனே அடம் பிடிக்கும். அவங்க அப்பா வந்து டேய் நாளைக்கு வாங்கிக்கலான்னு சொன்னால் கூட அது புரியாது, ஏன்னா அது நாளைக்குன்ற கான்செப்ட் அது கிடையாது. அதனுடைய வேர்ல்டில் இப்போ கண் எதிர்க்க கேக் இருக்கு, அது வேணும். அது அது அதை விட்டு ஒரு 4 அடி தள்ளி போனால் அவ்வளோதான், அது கேக் இல்லை. அது வந்து காக்னிட்டிவாக அது கான்செப்டே பண்ண முடியாது. ஓ நாளைக்குன்னு ஒன்று இருக்கு, நாளைக்குலாம் நம்மளும் இருப்போம், அப்பாவும் இருப்பாரு, அந்த பேக்கரியில கேக்கும் இருக்கும், அந்த கேக்கு நாளைக்கு காசு கொடுத்து வாங்கி சாப்பிடலாம். ஸோ அதனால இன்னைக்கு தியாகம் பண்ணலான்ற கான்செப்ட்ல அது இன்னும் வளரல சின்ன குழந்தைக்கு. பெரிய குழந்தைக்கு வளர்ந்துருவோம் அது, ஆனா சின்ன குழந்தைக்கு வளர்ந்துருக்காது. ஸோ அதுக்கு ஒரு குழந்தை வந்து அந்த அது எவர் ப்ரெசன்ட்ல இருக்கும், அதுக்கு பாசிட்டிவ் ஃபியூச்சரே பிறக்கல. ஸோ அனிமல்ஸ்க்கும் அப்படிதான். ஸோ ஸோ அவங்க வந்து இந்த பாசிட்டிவ் ஃபியூச்சர் இல்லாம ஆப்ரேட் பண்றதுனால அவங்க நல்லாவும் இருக்காங்க, பட் ஆனா எந்த ஒர்க்கும் பண்ண முடியாது அவங்களால. ஸோ அதனால தான் நம்மளுக்கு காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் வரும்போது பாசிட்டிவ் ஃபியூச்சர் எல்லாம் பிறக்குது. நெக்ஸ்ட் வந்து ஒரு இண்டிவிஜுவாலிட்டின்ற ஒரு செப்பரேட் சர்க்கிள் நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ நம்ம செப்பரேட்டு, நம்மளோட நீட்ஸ் செப்பரேட்டு, நம்மளோட எமோஷன் செப்பரேட்டுன்னு சொல்லி ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகுது. அடுத்தது சாய்ஸ், நம்மளுக்கு வந்து சூஸ் பண்ண முடியும். ஓ நம்மளுக்கு ஏதாவது பெயின் தந்ததுன்னா அது அவாய்ட் பண்ணலாம், அவாய்டன்ஸ் ஆஃப் பெயின், பர்சியூட் ஆஃப் பிளஷர். ஸோ இது இங்கே நடக்குது, இதை வந்து ஒன்று ஒன்றும் டீட்டெயிலாக பார்க்கலாம். அப்போ okay, moving to next slide, knowledge, the fruit of knowledge. So in the apple சாப்பிட்ட அப்புறம் fruit of knowledge அப்படின்னு வருது, நம்மளுக்கு என்னென்ன பாசிட்டிவிட்டி வருது நெகட்டிவிட்டி வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே நெகட்டிவிட்டின்னு பார்த்தோன்னே நமக்கு அந்த மார்டாலிட்டி தெரியுது. ஓ நம்ம சாக போகிறோம், என்னையும் ஒரு ஆண் செத்துருவோம், தட் இஸ் கேரண்டி அப்படின்ற பயங்கரமான ஒரு ரிவீலிங் ட்ரூத் பட் ப்ரெஷரிங் ட்ரூத் கிடைக்குது. ப்ளஸ் நம்மளுக்கு குட் அண்ட் ஈவில் தெரியுது. இப்போ அதனால தான் நம்மளுக்கு கர்மா பிறக்குது, நம்மளுக்கு ஏன்னா நம்மகிட்ட ஒரு சாய்ஸும் பிறக்குது. இப்போ நல்லது எதுன்னு தெரியுது, கெட்டது எதுன்னு தெரியுது. புலி வந்து எத்தனை மான் அடித்தாலுமே சரி அது பாவம் கிடையாது, ஏன்னா அதுக்கு சாய்ஸும் கிடையாது, அது குட் அண்ட் ஈவில்ன்ற நாலேஜே கிடையாது. நம்மளுக்கு குட் அண்ட் ஈவில்ன்ற நாலேஜ் இருக்கு, சூசிங் கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ அதனால அது வந்து நம்ம செப்பரேட் சர்க்கிள், செப்பரேட் கர்மாவா நம்ம இண்டிவிஜுவாலிட்டிக்கு வந்துடும். ஸோ வி ஆர் பிகம் எ செப்பரேட் என்டிட்டி வித் மார்டாலிட்டி அண்ட் தி நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவில். ஓகே, இதெல்லாம் வந்து நெகட்டிவ் சைட் பார்த்தோம். ஸோ நாலேஜோட பிளஸ் என்னன்னு பார்த்தோம்னா,
நம்ம நாலேஜ் இருக்கிறதுனால தான் நம்ம கண்டுபிடிச்சதெல்லாம் வேர்ட்ஸா மாத்தி புக்ஸா மாத்தி ஒரு யூனிவர்சிட்டியா வச்சிருக்கோம். அடுத்த ஜென்ரேஷன் படிக்கலாம், அதை படிச்சுட்டு அவங்க புதுசாக இன்வைட் பண்ணுவாங்க, அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க, அந்த டெக்னாலஜியை வச்சு டிஃப்ரெண்ட் மெத்தடாலஜிஸ் வரும். ஸோ அதை அதை டாக்குமெண்ட் பண்ணுவாங்க, அதை அந்த நியூ ஜென்ரேஷன் கண்டுபிடி படிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி த ஹோல் நாலேஜ் பேஸ் வந்து நமக்கு வந்து ஒரு கிஃப்டா பறக்குது பிகாஸ் ஆஃப் திஸ் ஃப்ரூட் ஆஃப் நாலேஜ். அதுக்கப்புறம் நம்மளுக்கு நம்ம எப்படி பெட்டரா வாழலாம் அப்படின்னு நம்ம நம்ம சொசைட்டியை நம்ம அமைச்சிக்கிறோம், ஒரு கல்ச்சரை ஃபார்ம் பண்றோம், ட்ரெடிஷனை ஃபார்ம் பண்றோம். ஸோ இது எல்லாமே வந்து பிகாஸ் ஆஃப் பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் ஆஃப் திஸ் காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் கால் நாலேஜ். ஸோ ஜஸ்ட் ஒரு லைட்டா பார்ப்போம், இதில் டவுட்ஸ் தான் நீங்க கேட்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம மற்ற அடுத்த காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த பேஸ்டுக்கும் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்டுக்கும் மட்டும் ஏதாவது டவுட்ஸ்னா இது ரிலேட்டடா நீங்க ஏதாவது கேட்கறதா கேட்கலாம். யூ கேன் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ், அந்த ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. க்வெஸ்சன்ஸ் கேட்க விரும்புறவங்க ரைஸ் ஹேண்ட்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். இந்த க்வெஸ்சன் அவர் டைப் பண்ணி அனுப்பிச்சாலும் ஓகே, வீடியோ ஆன் பண்ணி பேசினா இன்னும் சந்தோஷம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் வெங்கட், சொல்லுங்க. சொல்ல வார்த்தை இல்ல, சொல்ல வார்த்தை இல்லன்னா என்னால சொல்ல முடியுது. நீங்க ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை சொன்னீங்க, அதுக்கு மேல எனக்கு வார்த்தையே சொல்ல வரல. ஏன்னா அனிமல்ஸும் நம்மளும் எப்படி நம்ம டிஃபரன்ஸா வாழ்ந்துட்டு இருக்கோம், ஏன்னா இந்த சமயத்துல எனக்கு கிடைச்ச புரிதலை ஷேர் பண்றேன். எவர் பிரசன்ட் அந்த நவ், நிறைய பேர் நவ் எவர் பிரசன்ட் எல்லாம் சொல்லும் போது எனக்குள்ள ரீங்காரம் அடிச்ச ஒரு வார்த்தையை யாருகிட்ட சொல்றேன், ஏஜ்லெஸ் பாடி அண்ட் டைம்லெஸ் மைண்ட். இதை பத்தி தான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கா நான் ஃபீல் பண்றேன் ஐயா. எனக்கு அவ்வளவுதான் சொல்ல முடியுது, ஏன்னா இந்த நாலேஜ் நாலேஜ் தான் நம்மளை வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற அந்த செல்ஃப் இமேஜ். ஐயா சொன்ன அந்த ஒரு வார்த்தையில என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, செல்ஃப் இமேஜ் தான் நம்மளை வந்து நம்மளை வந்து கட்டி போட்டுட்டு இருக்க தவிர நம்மளுடைய உண்மையான நேச்சர் நம்மளை கட்டி போடாது அப்படிங்கிற ஒரு தெளிவு புரிஞ்சுக்கிட்டேங்க ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி. அவ்வளவுதாங்க, வேற எதுவும் சொல்ல எனக்கு வரலையா, வார்த்தை வரல. நல்லது நல்லது. வேற யாராவது ஷேர் பண்ணா ஷேர் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம் இல்ல டவுட்ஸ் இருந்தாலும் கேட்கலாம், இல்ல என்ன நினைக்கிறீங்க அதை பத்தியும் சொல்லலாம். ஓகே, ஆனா நீங்க இப்படி நம்ம காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் அஞ்சா கேட்டகரைஸ் பண்றோம். ஸோ இந்த கேட்டகரைசேஷனை தவிர்த்து வேற ஏதாவது கேட்டகரைஸ் இருக்கலாமா, அதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்ல இதுதான் மேக்ஸிமம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது வந்து நம்ம இப்ப வாட் வி ஆர் ட்ரைங் டு டு இஸ் நம்ம ஒரு அன்னோன் எடுத்துட்டு வி ஆர் ட்ரைங் டு மேக் இட் அஸ் நோன். ஸோ அதனால நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் நம்ம கேட்டகரைஸ் பண்ணி பாக்ஸ்ல போடுறோம். இது இல்லாமல் இருக்கலாம், இருக்க வாய்ப்பும் இருக்கு. பட் நம்ம நம்மளுக்கு ஒரு ஹியூமன் பீயிங்கா எனக்கு தெரிய விஷயங்கள் நான் ஐ அம் ட்ரைங் டு கேப்சர் as much as possible. ஓகே, சோ இந்த இந்த மைண்டுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கேப்சர் பண்ணிடுச்சு. இது தவிர வேற ஏதாவது இருக்கலாம், ஃபங்க்ஷன்ஸ் தான் இருக்கலாம். ஓகே, என்ன கேட்க வந்தேன்னா, இதுல நீங்க அன்னோன் ரெஃபர் பண்றது எதை ரெஃபர் பண்றீங்க? அன்னோன்னா இப்போ காக்னிட்டிவ்ன்ற ஒரு கான்செப்டே இப்போதான் வருது, அதை பத்தி இப்போ தான் ஸ்டடி பண்றாங்க. அதை ஸ்டடி பண்ணி அதில் என்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்குன்றத இன்னும் யாரும் பயாலஜிக்கலா எவல்யூஷனரியா இன்னும் ஸ்டெபிலைஸ் பண்ணல.
சோ அதனால நம்ம வந்து அது வந்து அன்னோன். சோ ஹியூமன் எண்டவர்ல அது அன்னோன் அன்னோன் சொல்றோம். இன்னும் ஹியூமனிட்டி அப்படி அந்த சைட் போல நம்மளுக்கு பாடியில வந்து கிளியர் கட்டா லிவர் இங்க இருக்கு இந்த ஃபங்க்ஷன் பண்ணுது, கால் பிளாடர் இங்க இருக்கு ஃபங்க்ஷன் பண்றது மாதிரி ப்ரீஃபிரண்டல் கார்டெக்ஸ் உள்ள போயிட்டு நம்ம பண்ற எல்லா பிஹேவியருக்கும் என்ன ஃபங்க்ஷன் ப்ரோக்ராம் ஆப்ரேட் ஆகுது அது எங்க பிசிக்கலா லொக்கேட் ஆயிருக்குன்ற அளவுக்கு நம்ம இன்னும் சயின்ஸ் போல. நம்ம வந்து நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இப்படி எல்லாம் ஃபங்க்ஷனா இருக்கும்ன்ற ஒரு அசம்ஷன் நம்ம வி ஆர் புட் ஃபோர்த்திங் அவர் ஹைபோதிசிஸ் அவர் பிலாசபி அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுதான் அன்னோன் சொல்றோம். ஓகே, ஆனா வெங்கடேஷன் அண்ணா ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிருக்காங்க. ஐயா ஐயா சொல்லுங்க ராமூர்த்தி. ஐயா வெங்கடேஷன் பேசுறேன். அவர் ராமூர்த்தி எனக்கு தெரியாதே அவரு. சரி, அவரை மியூட் பண்ணிடுங்க. ராமூர்த்தி பேசலாமா? வெங்கட் சொல்லுங்க. ஐயா 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 கேக்குதுங்க ஐயா? கேக்குது, ஆனா ஃபேஸ் தெரியல எனக்கு. சொல்லுங்க. ஓகேங்க, ஃபேஸ் நெட்டுக்காக கட் பண்ணிட்டேன். இந்த நாலேஜ் டேட்டாபேஸ் சொன்னீங்க இல்லைங்கய்யா, இந்த நாலேஜ் பேஸ ரெண்டு கேட்டகரியா பிரிக்கலாங்கிற ஒரு உணர்வு வந்துச்சுங்கய்யா. ஏன்னா நாலேஜ் டேட்டாபேஸ் வந்து நம்ம வந்து டெக்னிக்கல் வேர்ல்டில் பிராக்டிக்கல் வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த பிராக்டிக்கல் டெக்னிக்கல் நாலேஜ் டேட்டாபேஸ் வந்து நமக்கு வந்து இன்டர்லெக்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்றதுக்காக நிறைய ஹெல்ப் பண்ணுது. ஆனா அது கூட என்னன்னா இந்த சைக்காலஜிக்கல் டேட்டாபேஸ் ஒண்ணு நமக்குள்ள டெவலப் ஆகி இருக்கிறது தான் வந்து ரொம்ப ரியாலிட்டியாவே நிறைய இப்ப இந்த புரிதலுக்கு அப்புறம் அப்சர்வ் பண்ண முடிஞ்சது இல்லையா. இந்த நாலேஜ் டேட்டாபேஸ வந்து சைக்காலஜிக்கல் டேட்டாபேஸ் அண்ட் டெக்னிக்கல் டேட்டாபேஸ் அப்படிங்கிற வச்சுக்கலாம். ஏன்னா டெக்னிக்கல் டேட்டாபேஸ்ங்கிறது யாராலையும் மாத்த முடியாத ஒண்ணு, அது வந்து ரியாலிட்டி அண்ட் சயின்டிபிக்கலி ப்ரூவன் எடுத்துக்கலாம். சோ இந்த நாலேஜ் டேட்டாபேஸ் நம்ம ரெண்டா பிரிச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்குங்கய்யா. கரெக்ட் தாங்க. நீங்க அடுத்த ஸ்லைடு நம்ம என்ன காமிக்கிறோமோன்றத நீங்க இப்பயே சொல்லிட்டீங்க. அடுத்த ஸ்லைடுல நம்ம வந்து பாஸ்ட்னு சொல்லிட்டு இந்த சைக்காலஜிக்கல் டேட்டாபேஸ் தான் ஒரு பர்டனா இருக்குன்னு நம்ம சொல்ல போறோம். சோ நீங்க கரெக்டா தான் சொல்லிருக்கீங்கய்யா. நல்லதுங்கய்யா, வந்த உணர்வு ஷேர் பண்ணாங்கய்யா. கரெக்ட் தாங்க. இப்படி வந்ததுதான் நல்லதுங்க. அப்போ எனக்கு வந்து நீங்க கவனிக்கிறேன்றது ப்ரூஃப் இதுதான். சோ அதனால சந்தோஷமா தான் இருக்கு. உங்களுடைய ஸ்பீச்சஸ ஒரு பிரசன்ட் மூமெண்ட்ல இருந்து கேக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு அமை கொடுத்துச்சு. வேற எங்கேயுமே போகலண்ணா, இந்த பிரசன்ட் மூமெண்ட்ல நல்லாவே உணர முடியுது, உங்களை கேட்க முடியுது. நீங்க அன்மியூட் பண்ணுங்க. வணக்கம் குருஜி. வணக்கம். இல்ல குருஜி, நமக்கு நெட் சிக்னல் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. வீடியோ ஆன் பண்ணா பண்றாங்க. இல்ல அப்படியெல்லாம் இல்ல குருஜி. குருஜி, எனக்கு நான் வந்து என்னன்னா, நீங்க இப்ப அந்த காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் இது கேட்டகரைஸ் பண்ணிருக்கீங்கல்ல ஃபியூச்சர், நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த அஞ்சையும் கேர் பண்ணாம நம்ம வாழ்ந்தா நம்ம வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வந்து எண்ட் ஆஃப் த லைஃப் வர நம்மளும் ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழலாம் ஆசையா ஹியூமன் பீயிங்கா அப்படின்னு நான் நினைக்கிறேன். இத கேர் பண்ணாம வாழ்ந்தா. அப்புறம் குருஜி இன்னொன்னு, எனக்கு வந்து இதுக்கும் நம்ம சப்கான்சியஸ் மைண்டுக்கும் நம்ம சப்கான்சியஸ் இது இந்த அஞ்சுமே நம்ம சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள போனா இதெல்லாம் நமக்கு இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து ஃபேக்டா இல்லையா? இது அஞ்சுமே நம்மளுடைய கான்சியஸ் மைண்ட்லயும் ஒரு சின்ன பகுதி தான் அந்த ப்ரீஃபிரண்டல் கார்டெக்ஸ் சொல்றது. ஸோ அங்கதான் நம்ம காக்னிட்டிவ் திங்கிங் அந்த இன்டெலக்ட் எல்லாம் ஒர்க் ஆகுது. பிரெயினுடைய ஒரு சின்ன ஒரு பகுதி, அது வேணா ஸ்லைடு போட்டு காமிக்கலாம். நீங்க நீலகண்டன் அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்லைடு போடுங்க, நம்பர் 2.
அந்த ஸ்லைடு பாத்தீங்கன்னா தெரியும். பாருங்க நான் இப்ப ஏதோ எந்த ரீஜனை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன் உங்களுக்கு கிளியரா புரியும். மேபி ஸோ ஒரு பிரெயின் எடுத்து அந்த ஃபர்ஸ்ட் இந்த கீழே வந்து ஒரு ரெட்ல தெரியுது ரெக்குயர்மெண்ட்ஸ். இங்கதான் நம்மளுக்கு அந்த முன்னாடியே பார்த்தோம் சாப்பாடு தூக்கம் பாடி டெம்பரேச்சர் நம்ம நெக்ஸ்ட் ஜெனரேஷன் நீட்ஸ் எல்லாமே இங்க இந்த ரெக்குயர்மெண்ட்ஸ்ல இருக்கும். செகண்ட் வந்து எமோஷனல் சிஸ்டம் நம்மளுக்கு என்ன எமோஷன் வரணும் எப்போ என்ன எந்த கண்டிஷன்ல வரணும்னா அங்க கூட இருக்கும். ஸோ மேல அந்த கிரீன்ல இருக்கிற அதுல கூட ஒரு சின்ன பகுதி தான் காக்னிட்டிவ் திங்கிங் சிஸ்டம். அங்கதான் அந்த ஆப்பிள் பிறக்குது. ஸோ அந்த இங்கதான் இதுதான் ஹியூமன் பீங். இது எல்லாமே அனிமல்ஸுக்கும் இருக்கும் நம்மளுக்கும் இருக்கும். அந்த ரெட்டும் இருக்கும் ப்ளூவும் இருக்கும் கிரீன்ல பாதி கூட இருக்கும் அனிமல்ஸ்க்கு மேமல்ஸ்க்கு. சோ நம்மளுக்கும் ஹியூமன்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்னா அந்த சின்ன கிரீன் பவுடி இருக்காது. இதெல்லாம் சப்கான்சியஸ் நீங்க எடுத்துக்கலாம். இந்த ப்ளூ ரெட் எல்லாம் சப்கான்சியஸ் எடுத்துக்கலாம். கிரீன் வந்து கான்சியஸ் கான்சியஸ் எடுத்துக்கலாம். ஓகே இன்னொன்னு கேள்வி நீங்க சொல்லும் போது எனக்கு தோணுச்சு நீங்க அந்த அஞ்சத்தையும் இக்னோர் பண்ணா சரியா இருக்கும்ன்ற சொன்னீங்க. நம்ம எல்லாமே எதுக்கு டீட்டெயிலா பாக்குறோம்னா கடைசியில எல்லாமே தேவையில்லைன்னு சொல்லி தூக்கி வெளியே போடணும். ஆனா வெளியே போடுறது எதுக்குலாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வியும் வரும். சோ நான் ஒரு ராமகிருஷ்ணர் லைஃப்ல ஒரு ஸ்டோரி இருக்கும். அவரு வந்து என்ன சொல்லுவாரு ஒரு நிமிஷம் அவருடைய லைஃப்ல வந்து இந்த மாதிரி ரெண்டு பேர் ரெண்டு சாதகர்கள் வருவாங்க. அவங்க வந்து ராமகிருஷ்ணர் பார்த்துட்டு நான் வந்து எல்லாத்தையும் திறக்கணும் திறந்துட்டு சன்னியாசி ஆகணும் எல்லாத்தையும் முக்தி அடையணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அவரு என்ன சொல்லுவாரு சரி நீ நீ சம்பாரிச்சதெல்லாம் எடுத்துட்டு வா எல்லாத்தையும் வீடு அதெல்லாம் வித்து எல்லாத்தையும் எடுத்துட்டு வா ஒரு பையில காசு மாதிரி போட்டு எடுத்துட்டு வந்தாங்க. சரி அடுத்த நாள் இவங்களும் அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க எல்லாத்தையும் வித்துட்டு இந்த காசு எல்லாம் ரெண்டு பேக்ல கையில முச்சியா போட்டு எடுத்துட்டு வருவாங்க. எடுத்துட்டு வந்தப்பறம் என்ன சொல்லுவாரு அவரு அந்த நீ போயிட்டு அந்த ஆத்துல போயிட்டு இந்த காசெல்லாம் தூங்கி போட்டு என்கிட்ட வா அப்படின்னு. ஸோ ரெண்டு பேரும் இவரு இடத்துல வந்திருப்பாரு அவர் வேற ஒருத்தர் வந்திருப்பாங்க ரெண்டு பேரும் சந்திச்சு இல்லை. ஸோ ரெண்டு பேரும் வேற இடத்துக்கு போவாங்க ரெண்டு ஆத்த பார்ப்பாங்க பார்த்துட்டு காசு போட்டு வரத்துக்கு போவாங்க. இவர் ராமகிருஷ்ணன் உட்காந்துட்டே இருப்பாரு. அப்புறம் அவர் வந்து கொஞ்ச நேரத்துக்கு கழிச்சு ஒருத்தர் மட்டும் வருவாரு பாரம்பரியம் கழிச்சு வந்தோடனே கேட்பாரு என்ன ஆச்சுன்னா காசெல்லாம் போட்டேன் அப்படின்னுவாரு. அடுத்த வர மாட்டார் காலாவும் சாயந்தரம் மதியானாவும் சாயந்தரமாகவும் அப்புறமா சாயந்தரமா யாரும் திரும்பி வரலையா அப்படின்னு போய் அந்த நதியில கரையில போய் உட்காந்து பார்த்தா அவர் வந்து அந்த பேக்ல இருக்க உள்ள ஒவ்வொரு காசா எடுத்து பார்த்துட்டு வெளியே தூக்கி போடுவாரு. ஏன்னா மனசு வராது எல்லா காசு தூக்கி போடுறது அதெல்லாம் பண்ண ஒன்னொன்றையும் எடுத்து பார்த்து பார்த்துட்டு அந்த ஆத்துல தூக்கி போடுவாரு. ஒருத்தர் வந்து அதை டக்குன்னு அந்த பேகை போட்டுட்டு வந்துருவாரு. ஸோ பேக்னா அந்த மணி அவருடைய வேல்யூ சிஸ்டம் அந்த பாஸ்ட் ஸோ அதை தூக்கி போட்டு வந்துருவாரு. இவர் வந்து மெதுவாக ஒரு ஒரு காசாக எடுத்து பார்த்துட்டு இது எப்போ சம்பாதிச்சோம் எப்படி சம்பாதிச்சோம் இவருக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம்னு நினச்சி ஒரு ஒரு காயினாக எடுத்து வெளியே போடுவார். அப்புறம் ராமகிருஷ்ணன் சொல்லுவார் போடணும்னா மொத்தமாக தூக்கி போடுறது அது எதுக்கு பார்த்துட்டு போடுற அப்படின்ற மாதிரி ஒரு கிண்டலாஸ் கேட்பாரு. அப்புறம் அவர் இல்லை மனசு வரல நான் ஒன்றுனா பார்த்துட்டு போட்டு வரேன் சரி போட்டு வான்னு வந்துடுவாங்க. இந்த ஸ்டோரி எதுக்கு சொல்றோம்னா இப்போ நம்ம இந்த காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் இது என்ன பண்ணுது அதுக்கப்புறம் இதுக்குள்ள சப்சிஸ்டத்துல என்ன பண்றாங்க இல்ல சப்கான்சியஸ் மைண்ட்ல என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒன்னொன்னா பார்த்துட்டு இருக்கோம். பார்த்துட்டு கடைசியா மொத்தமா என்ன சொன்ன போறோம் இதெல்லாம் நான் அதாவது வேலையை பார்க்குது. ஸோ நம்ம நம்ம தேவையில்லாம அங்க போட்டு குழப்பிக்க வேணாம்
அப்படின்ற ஒரு முடிவு வரப்போம். அது என்ன முடிவுனா இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு, இதை பத்தி நம்மளோட நாலேஜ் தேவையில்லை, இதோட நம்மளுடைய வில் பவர் இங்கெல்லாம் போய் ஆக்ட் பண்ண வேண்டியதில்லைன்னு சொல்லி மூட்டை கட்டி தூக்கி போட போறோம். ஸோ நம்ம மொத்தமாகவும் தூக்கி போடலாம், இல்லை ஒன்னா பார்த்துட்டும் போடலாம். மொத்தமாக போடணும்னா நீங்கள் ஒரு பிலீஃப் சிஸ்டம் இல்லை ஜஸ்ட் ஒரு பார்த்தோன்னே உங்களுக்கு புரிஞ்சுக்கிற நம்பரபிலிட்டி இல்லை அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் டக்குன்னு ஓ மனசோட நம்ம போராட தேவையில்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் புரிஞ்சிட்டு நீங்கள் எமோஷன்ஸோட போட நிறுத்திடலாம். அதுதான் வந்து இவ்வளோ நாள் நம்ம பக்தி ட்ரெடிஷனில் ட்ரை பண்ணாங்க. கடவுள் இருப்பார் பார்த்துக்கோ, அவர் பார்த்துப்பார், ஸோ நீ ரிலாக்ஸ் ஆகுன்னு சொன்னாங்க. பட் அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது அவ்வளோ நம்பிக்கை யாருக்கும் வரல. அது அந்த மெத்தடாலஜி நிறைய பேரை ஃப்ரீடத்துக்குள்ளே கொண்டு போச்சான்றது கேள்விக்குரியாக தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு பிலீஃப் சிஸ்டம் வந்து அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக சரண்டர் ஆக முடியல. ஸோ நம்ம என்ன சூஸ் பண்ணுறோன்னா இன்டலெக்டாக சரி ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்றுனா உள்ள இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு தூக்கி போடுவோம் அப்படின்ற மாதிரி ஒன்று ஒன்று தான் வேல்யூ பண்ணி நம்ம போடுறோம். இதனால என்ன ஆகுனா இட்ஸ் த டைம் கன்சியூமிங்காக தான் இருக்கும், ஒரு டிடிஎஸ் ப்ராசஸ் தான். பட் ஆனால் இட்ஸ் ஒர்த்தின்னு தோணுது. ஸோ ஏன்னா இன்டலெக்ட் வந்து நாளைக்கு கொஸ்டின் கேட்கும், ஐயோ இது வேல்யூபிள் வேல்யூபிளாக இருந்திருக்குமே இதை போய் நம்ம தூக்கி போட்டோமே சொல்லி திருப்பி அதுக்குள்ளே போய் நோண்டி எடுத்துனால சான்ஸ் இருக்கு. இன்னொன்று நீங்கள் சரியாக உங்கள் மைண்டோடைய ஃபங்க்ஷனாலிட்டி புரிஞ்சுக்கலாம், நாளைக்கு யார் வேணால் வந்து டெம்ப் பண்ணுவாங்க. எப்படி சொல்கிறேன்னா இப்போ நாளை இப்போ நம்ம வந்து ஒரு ஃப்ளோ இருக்குது, பிரவாகம் இருக்குன்னா நாளைக்கு இன்னொரு குருஜி வந்து தலைப்பாக வச்சுட்டு வந்து சொல்லுவார் பிரவாகம் இருக்குது, பிரவாகம் வந்து ஜஸ்ட்டு ஃப்ளோ தான், இந்த ஃப்ளோவில் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் பட் ஃப்ளோவில் உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு நன்னுள்ள எக்ஸைட்மெண்ட்டும் இருக்கும், அதுதான் வந்து யோக முக்தி அப்படின்னாருனா நம்ம மைண்ட் உடனே மயங்கிடும், ஓ யோக முக்தின்னு ஏதோ ஒன்று இருக்க போகுது, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம மைண்டை ஆசைப்பட ஆரம்பிச்சோம் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அதனால நம்ம எல்லா பாசிபிலிட்டி ஆஃப் உட்டோப்பியா, எல்லா பாசிபிலிட்டி ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ்னால் என்னன்னு நம்ம பார்த்துட்டு அதை தூக்கி போடலாம், அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தூக்கி போடலாம் அப்படின்ற ஆஸ்பெக்ட் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இட்லி சாப்பிட்றோம், நாளைக்கு வந்து யாராவது ஒருத்தர் வந்து ஆனியன் ஊத்தாப்பம்னு சொல்லும் போது நம்ம மைண்டு மயங்கிடும். பட் நம்ம ஆனியன் ஊத்தாப்பவும் மாவு தான், இதே மாவு தான், இதே சாம்பார் இட்லி சாம்பாரில் போடுற ஆனியன் எடுத்து தான் பொடி பொடியாக தூவி ஊத்தாப்பமாக போடுறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியலன்னா நம்ம ஆனியன் ஊத்தாப்பம்ன்ற வேர்டு கேட்டவொடனே அது மயங்கி அது பின்னாடி போக ஆரம்பிச்சு. ஸோ நாளைக்கு ஆனியன் ஊத்தாப்பம் வருமா இல்லை வேற ஏதாவது வருமானு கூட நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஆல் பாசிபிள் உட்டோப்பியாஸ்னால் என்ன அப்படின்றத நம்ம ஒரு உள்ள நம்ம கிராஸ் பண்ணிட்டோன்னா வி ஆர் சேஃப் கார்டட். நாளைக்கு என்ன எத்தனை மாதம் வருவாங்க, எவ்வளோ பேர் டெம்ப் பண்ணுவாங்க, எந்த டெக்னாலஜி நம்ம டெம்ப் பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம இதில் நம்ம கிட்ட இருக்கிறது நம்ம கிளியர் ஆகிட்டோம்னா என்ன பாசிபிலிட்டிஸ் நம்மளுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா அப்புறம் நம்ம இதை தூக்கி போடும்போது இது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரென்த்தும் கொடுக்குதுன்னு தோணுது. ஸோ அதனால ராமகிருஷ்ணன் சொல்லுவார் அப்படியே தூக்கி போடுன்றாரு. நான் என்னுடைய என்ன சொல்றது சஜஷன் என்னன்னா பார்த்தே தூக்கி போடுங்க, அது ஃபார் பெட்டர் தான் தோணுது எனக்கு. உங்க க்வெஸ்சன் கேன்சல் பண்ணிட்டு நெக்ஸ்ட் க்வெஸ்சன் ஆர் வி கேன் வீல் மூவ் டு தி நெக்ஸ்ட் ஃப்ரூட், நெக்ஸ்ட் ஆப்பிள் போயிடுவோம். அடுத்த ஆப்பிள் வந்து ஃபியூச்சர். ஃபியூச்சருடைய பாசிட்டிவிட்டிலாம் நீங்கள் கொஞ்சம் படிக்கிறீங்களா, என்னென்ன பாசிட்டிவிட்டி இருக்குது, ஸோ அதுக்கு என்ன யூஸ் ஆகுதுன்றது கூட நீங்கள் ஒரு டூ மினிட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண கூட ஓகே. அந்த பாசிட்டிவிட்டி மட்டும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, நெகட்டிவிட்டி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. ஸோ காக்னேட்டிவ் ஃபங்க்ஷனோட இன்னொரு ஃபேஸ் இந்த ஃபியூச்சர். ஸோ இதில் பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தோன்னா ஹைப்போதெட்டிக்கல் பீகாக். ஹைப்போதெட்டிக்கல் பீகாக்குன்னு நம்ம எதை ரெஃபர் பண்ணுறோன்னா, ஓகே, ஸோ ஏதோ ஒரு நல்லது நமக்கு நடக்க போகுது ஃப்யூச்சரில், ஒரு பியூட்டிஃபுல்லான ஆஸ்பெக்ட். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மரம் நடுறோம்,
அந்த மரத்துல இருந்து பழம் வரும் அப்படின்னு நம்ம கற்பனை பண்றோம். பியூட்டிஃபுல்லான ஆஸ்பெக்ட். இது வந்து ஹைப்போதெட்டிக்கல் பீகாக் அப்படின்னு நம்ம ரெஃபர் பண்றோம். இமேஜினரி ஃபியூச்சர்ல நடக்க போற ஒரு அட்டைன் பண்ண போற ஒரு கோல். அந்த கோல் அதை அட்டைன் பண்ணா என்ன ஹாப்பினஸ் தருமோ அதை வந்து இந்த ஹைப்போதெட்டிக்கல் பீகாக் நம்ம திங்க் பண்ணும் போதே தரும். ஓகே, நம்ம அந்த ஃப்ரூட்டை நினைக்கும் போதே ஆமா பழம் தரப்போது அது நம்ம சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நமக்கு தோணுது இல்லையா. ஸோ இது நம்ம ஹைப்போதெட்டிக்கல் பீகாக் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதே மாதிரி கோல்ஸ், அப்புறம் பிளானிங், அப்புறம் கோஆப்ரேஷன். லைக் நம்ம ஒரு ஒரு கம்யூனிட்டியில வாழ்றோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஒர்க் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு வச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இப்போ நம்ம வந்து ஒரு வீடு அப்படின்னு இருக்குன்னா அந்த கிச்சன் செக்ஷனை வந்து ஒருத்தவங்க பாத்துக்கிறாங்க, இதுக்கு இவங்க ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு பாத்துக்கிறோம். அது அதுல இருந்து மெட்டீரியல்ஸை வந்து சீக் பண்ணிட்டு வர்றது ஒருத்தங்களா இருப்பாங்க, அவங்க வந்து அந்த கோல் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு ஒரு அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் வந்து என்ன பார்த்துக்கணும், அதுக்கு அவங்களை எப்படி ட்ரெயின் பண்ணணும், இப்படி கூட நம்ம வந்து அந்த அந்த ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு பாஸ் பண்ணிகிட்டே கூட இருக்கும் இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து ஷேர்டு கோல்ஸ். பட் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரோல் எடுத்தாலும் அஸ் அ ஹோல் நம்மளோட எல்லா நீட்ஸுமே வந்து அதில் சர்வ் ஆகுது. ஸோ இதை ஷேர்டு கோல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பிளானிங், நம்ம பிளானிங்னா நம்ம வந்து ஏதோ ஒரு ஓகே செடி வைக்கணும் இல்லை நமக்கு ஃப்ரூட் வேணும் அப்படின்றது ஒரு எண்டு கோலாக இருந்தாலும் அது எப்படி வைக்கணும், அதை எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்கான பிளானு, இன்புட் எப்படி பண்ணணும், என்னென்ன ப்ராப்ளம் வரும் அதை எப்படி டேக்கிள் பண்ணலான்ற மாதிரி பிளானிங் பண்ணுறது, கோஆப்ரேஷன். அப்புறம் உட்டோப்பியானா இமேஜினரி ஒரு ஒரு விஷயத்த வந்து நம்ம லைக் இப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம மனசுல ஒரு கோட்டை கட்டி வச்சிருக்கோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் உட்டோப்பியா அப்படின்னு சொல்றோம். எக்ஸ்பெக்டேஷன்ஸ், வாட் வி எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் த எஃபர்ட் தட் வி புட் இன். நம்ம ஒரு எஃபர்ட் போடுறோம் அதுல இருந்து நம்ம என்ன மாதிரியான ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றோம், இதெல்லாமே வந்து பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த ஃபியூச்சர். அந்த காக்னேட்டிவ் ஃபங்க்ஷன்ல ஃபியூச்சர் ஆஸ்பெக்ட்ல உள்ள பாசிட்டிவ் திங்ஸ் எல்லாமே இப்ப பார்த்தோம். ஸோ இதில் நெகட்டிவ் திங்ஸ் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கு, அது என்னன்னு சந்துரு அண்ணா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. தேங்க்யூ நீலகண்டன், நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஸோ நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஃபியூச்சர்ன்ற ஒரு ஒரு டைமென்ஷன் வந்து நம்ம நமக்கு ஒண்டி தான் பிறக்குது. அது வந்து சைல்டுக்கும் இல்லை, ஒரு அனிமலுக்கும் இல்லை. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த குழந்தை வந்து அந்த பேக்கரி தாண்டி போகும்போது அந்த கேக்கை பார்க்கும்போது அதுக்கு ஒன்லி ப்ரெசன்ட் இருக்கு, ஒன்லி கேக் இருக்கு, ஒன்லி அந்த குழந்தை இருக்கு. ஸோ அது வேணும், இப்போ வேணும், அவ்வளோதான் தெரியும். ஸோ நாளைக்கு நாள் நினைக்கலாம் வந்து அது கான்செப்ட்லேயே கிடையாது. அதனால தான் அது அந்த கேக்கு விட்டு அப்பா ரெண்டு அடி விட்டு இழுத்து போது அப்படியே கண்ணெல்லாம் தண்ணியாக ஒழுகுது. ஏன்னா அதுக்கு வரைக்கும் அதுதான் உலகம், கேக்கு தான் அதோட மொத்த உலகமே அதுதான். ஸோ அதோட மொத்த உலகத்துலேருந்து நீங்கள் டெமாலிஷ் பண்ணுறீங்க. ஸோ அதை தாங்க முடியல அந்த குழந்தைனால. ஸோ அதுக்கு தெரியாது நம்ம நம்மளுக்கு நிறைய சொத்து இருக்கு, நம்மளுக்கு வீடு இருக்கு, நம்மளுக்கு அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, இவ்வளோ பேங்க் பேலன்ஸ் இருக்கு. அதில் ஒரு சின்ன ஒரு லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ்ல ஒரு பகுதி தான் ஒரு சின்ன கேக் 10 ரூபாய். அந்த 10 ரூபாய் தான் இப்போ வேணான்றாரு, அதுவும் நாளைக்கு கொடுக்குறேன்றாருன்ற அளவுக்குலாம் இந்த மாதிரி கிளாசிபிகேஷனே அது கிடையாது. அவருடைய உலகமே கேக் கண்ணு இருக்கு, கேக் இவ்வளோ பெருசு நிற்கும். அது அந்த அந்த கேக்கை நீங்க அப்படியே தூங்கி போயிட்டீங்கன்னா அந்த உலகத்தையே தூயின் போயிட்ட மாதிரி. ஸோ அதனால அதை ஓன் அழுவுது. இப்போ இதே தான் அனிமல்ஸ்க்கும், அனிமல்ஸ்க்கும் ஃபியூச்சர் கிடையாது. அது இப்போ ஃபஸ்ட்டாக ஓடி போய் தேடி போய் சாப்பாடு சாப்பிடும், அப்புறம் சாப்பாடு விட்டுரும், பசிக்கலாம் சட்டையாடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஸ்கொயருக்குள்ளதான் அவங்க இருக்காங்க. இப்போ நம்மளுக்கு மட்டும்தான் இந்த எபிலிட்டி டு சி பியாண்ட் ப்ரெசன்ட், பியாண்ட் டைம். இப்போ நம்ம 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 ஒண்டிதான் ஒரு ஒரு சீயிங் அனிமல். மற்ற அனிமல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஸ்மெல் ஓரியண்டட் தான் இருக்கும். நம்ம ஒண்டிதான் தவ நேராக நிற்கிறோம், ஐ ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஸோ விஷன் நம்மளுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த விஷன் வந்து லாங் டிஸ்டன்ஸில் இருக்குன்னு என்ன அர்த்தம்னா டிஸ்டன்ஸில் நம்ம லாங்காக பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட் நமக்கு கிடைக்குது. இதே வந்து கொஞ்சம் அப்படியே இந்த எபிலிட்டி தான்
இன்னும் கொஞ்சம் ஃபர்தரா பார்க்கணும்னு நினைக்கும் போதுதான் ப்ரெசன்ட்டையும் தாண்டி ஃபியூச்சர் பார்க்கிற ஒரு கஸ்ஸிங் ஒரு அப்சாக்ஷன் கிடைக்கும் நம்மளுக்கு. ஃபியூச்சரை கன்சியூவ் பண்ற ஆப்ஷன் எப்படி டிஸ்டன்ஸ்ல லாங் டிஸ்டன்ஸ் பார்க்க முடிஞ்சதோ அதே மாதிரி நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்ற ஒரு ஒரு காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் ஒரு வேர்ல்டு வந்து கிரியேட் ஆகுது. அது ஹியூமன் பீங்ஸ் தான் கிரியேட் ஆகுது. ஸோ இந்த ஃபியூச்சர் தான் ஒரு பியூட்டி, பியூட்டி ஆஃப் காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபியூச்சர்ல நாளைக்கு நான் சந்தோஷமா இருக்க முடியும், அதுக்கு நான் இப்போ கூட கஷ்டம் கூட படலாம் அப்படின்ற அந்த சாக்ரிஃபைஸ்ன்ற கான்செப்ட் கூட இங்கே தான் போறது. நாளைக்கு எனக்கு டிகிரி முடிப்பேன், டிகிரி படிச்சு முடிச்சுனா வேலை கிடைக்கும், வேலை பட்டு வச்சு நிறைய சம்பாதிக்க முடியும்ன்ற ஒரு அந்த ஹைபோதெட்டிக்கல் பீகாக் ஃபியூச்சர் ஜாய்ஃபுல் ஆப்ஜெக்ட் எனக்கு கிடைக்கும் அப்படின்ற கன்சியூவ் பண்ணி அதை நோக்கி ஓடுற ஒரு கேப்பபிலிட்டி மனுஷன் மட்டும்தான் இருக்கும். நீங்க ஒரு குரங்கையோ இல்லை ஒரு ஒரு மேமலியோ வந்து அந்த மாதிரி டெம்ப் பண்ண முடியாது. ஸோ இது செய்ய இது வந்து உங்களுக்கு 10 வருஷம் கழிச்சு தரேன்னா அது செய்யாரு. இப்பயே கூட நான் ஏதாவது பண்றேன்ற மாதிரி தான் அது ஒரு டிரான்சாக்ஷனா இருக்கும். அடுத்தது இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் வந்து இந்த கோஆப்ரேஷன் ஆஸ்பெக்ட் நம்ம கொஞ்சம் எலாபரேட்டடா பார்க்கலாம். ஏன்னா அது பியூட்டிஃபுல் ஹியூமன் 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 மைண்ட் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறது காரணம் இந்த கோஆப்ரேஷன் ஒரு ஃபங்க்ஷன். இப்போ ஒரு ஒரு அனிமல் வந்து இன்னொரு அனிமலோட கோஆப்ரேட் பண்ணாது, சம்டைம்ஸ் கோஆப்ரேட் பண்ணும். அது கூட ஒரு ஒரு சின்ன ஒரு குரூப் 4-5 அனிமல் சேர்ந்து ஒரு விஷயத்துக்காக பண்ணும், அதுவும் அந்த பிரசன்ட் மூமெண்ட்டுக்காக பண்ணும் மேக்ஸிமம். இப்போ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என் வீட்டுக்கு வந்து ஒரு ஒரு கார் டிரைவர் நான் கால் டாக்ஸியில் புக் பண்ணுறேன்னா அந்த கால் டாக்ஸியில் ஒரு டிரைவர் வராரு, அந்த டிரைவரோட நான் இன்ட்ராக்ட் பண்ணுறேன். இன்ட்ராக்ட் பண்ணிட்டு நான் அவர் என்ன எடுத்துன்னு போய் ஒரு இடத்துல விட்டுறாரு, நானும் அந்த இடத்துக்கு போயிட்டு போயிடுறேன், அவரும் போயிடுறாரு. இது பார்த்தோன்னா ரொம்ப சிம்பிளான ஃபங்க்ஷன் மாதிரி தெரியும். கால் டாக்ஸி புக் பண்ணோம், இங்க வந்து ஏறணும், அங்க போய் இறங்கிட்டோம். இதுக்கு பேக்ல என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா ஃபங்க்ஷன்ஸ்லாம் பியூட்டிஃபுல்லா ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்த்தோம்னா இந்த கோஆப்ரேஷன்ற ஒரு ஆஸ்பெக்ட் பியூட்டிஃபுல்லா இருக்கு. அது என்னன்னா நான் ஒரு காம்ப்ளெக்ஸான பீயிங், அதே மாதிரி டிரைவர் டிரைவர் இருக்காரு, டிரைவருக்கு பிசிக்கல் பாடி இருக்கு, அவருக்கு ஏதாவது டிசீஸ் இருக்கும், அவர்ல அவருக்கு இல்லை அவரு அவருக்கு ஃபேமிலி இருக்கும், இல்லை ஃபேமிலியில் சில பிரச்சனை இருக்கும். ஸோ அந்த ஒரு என்டிட்டி இருக்குல்ல, டிரைவர் ஒரு என்டிட்டி, நான் ஒரு என்டிட்டி, நான் வந்து பயங்கரமான காம்ப்ளெக்ஸான ஒரு என்டிட்டி, அவரும் அதே மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு என்டிட்டி. ஸோ அதெல்லாம் மறைச்சிட்டு சிம்பிளாக ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்காக அவர் டிரைவராக ஒரு ரோல் எடுக்கிறார். டிரைவராக அவருடைய வீட்டு பிரச்சனை, அவருடைய ஃபைனான்ஷியல் பிரச்சனை, அவருடைய ஹெல்த் பிரச்சனை அதெல்லாம் மறைச்சிட்டு நான் இங்கேருந்து இங்கே கூப்பிட்டு போய் விடுறேன் அப்படின்ற மாதிரி, அது அதுக்கு பேர் டிரைவர், அந்த ரோல் நான் எடுக்கன்னு சொல்லிட்டு வர்றாரு. நானும் என்னுடைய பிரச்சனைலாம் ஒதுக்கிட்டு இங்கேருந்து ஒரு கஸ்டமரா போறேன். ஸோ இந்த மாதிரி ரெண்டு ஒரு பிரைமேட்ஸ் கோஆப்ரேட் பண்றது வந்து ஹைபோதெட்டிக்கலா, மற்ற அனிமல்ஸ்ல நடக்கவே நடக்காது. மற்ற அனிமல்ஸ் எப்படி கோஆப்ரேட் பண்ணுன்னா அதுக்கு பர்சனலா தெரிஞ்சிருக்கணும். ஒரு நாலஞ்சு குரங்கு இருக்குன்னா அந்த நாலஞ்சு குரங்குல அந்த ஒரு குரங்கு வந்து ரெண்டு மூணு குரங்கோட ஃப்ரெண்டாக இருக்கும், அந்த ரெண்டு மூணு குரங்கோட ஃப்ரெண்ட் ஆன குரங்கோட அது கோஆப்ரேட் பண்ணி ஏதாவது மரத்தில் போய் பறிக்கும், இல்லை வேட்டையாடுறது கூட சொல்லுவோம். ஈவன் அந்த உல்ஃப் பேக்லாம் இருக்கு, அது கூட ஆர்கனைஸ் பண்ணி வேட்டையாடும். ஆனால் அது கூட வந்து தெரிஞ்ச ஒரு உல்ஃபோட தான் கோஆப்ரேட் பண்ணணும். நம்மள மாதிரி அப்ச்ராக்டாக யார் வரப்போறோன்னே தெரியாது எனக்கு, அந்த ஓலாவில் ஃபாஸ்ட்ராக்ல டிரைவராக யார் வரப்போங்கன்னு தெரியாது. அந்த அவன் வந்து பர்ஃபெக்டாக எனக்கு வேண்டிய ஜாப் செஞ்சுட்டு போகிறான், நான் அவனுக்கு வேண்டியதான் அவனுக்கு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக ஹியூமன் பீயிங்ஸ் கோஆப்ரேஷன் வந்து இந்த காக்னிட்டிவ் ஃபங்க்ஷனால் தான் நடக்குது. ஸோ இந்த கோஆப்ரேஷன்றது வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு ஆஸ்பெக்ட், இதை டீப்பாக கூட நம்ம அப்புறம் பார்க்கலாம். சரி, இப்போ ஒரு 2 மினிட்ஸ் நம்ம ஃபியூச்சர் சொன்னோம். ஃபியூச்சர் இல்லாமல் ஒரு 2 மினிட்ஸ் ப்ரெசண்டில் மட்டும் இருக்கும், ஃபியூச்சர் பாஸ்ட் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு ப்ரெசன்ட் மூமெண்ட். இங்கே என்ன இருக்கு, காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே என்ன இருக்கு, பாஸ்ட்டை கட் பண்ணிவிடுவோம், ஃபியூச்சரை கட் பண்ணிவிடுவோம், இந்த ப்ரெசண்ட்ல என்ன இருக்குன்னு ஒரு 2 மினிட்ஸ் ஜஸ்ட் அந்த அந்த ஸ்பேஸ்ல கொஞ்சம் பில் ஆகும்.
தேங்க்யூ ஃபார் பீயிங் இன் சைலன்ஸ். ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல நான் முடிச்சிருக்கேன், அதுக்கப்புறம் நீங்க க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் இருந்தா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்ல அதுவே முடிச்சிடலாம். ஸோ கம்மிங் பேக் டு ஃபியூச்சர், ஃபியூச்சருடைய ட்ராபேக்ஸ் என்ன? ஸோ ஃபியூச்சர்ன்றது நம்மளுக்கு ஒரு விஷயம், பிறந்த உடனே நம்மளால கோல் செட் பண்ண முடியுது, அந்த கோல்ஸ்க்காக பிளான் பண்ண முடியுது, அந்த கோல்ஸ்க்காக கோஆப்ரேட் பண்ண முடியுது, அந்த கோல்ஸ்க்காக என்ன கிடைக்கும்ன்ற எக்ஸ்பெக்டேஷன் பண்ண முடியுது, அந்த கோல்னால நம்ம ரீப் பண்றோம், வி ஆர் கெட்டிங் பெனிஃபிட்டட். ஃபைன். ஸோ ஹைபோதெட்டிக்கல் டைகர், ஜட்ஜ்மெண்ட், அன்ஸ்டேபிள், ஆங்ஸைட்டி, ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், ஃபியூச்சர். ஓகே, ஸோ ஃபியூச்சர்ன்ற ஒரு விஷயம் பிறந்த உடனே நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, ஃபியூச்சரில் நம்ம இருக்க போகிறோம், அதாவது இப்போ நம்ம இங்கே மட்டும் எக்ஸிஸ்ட் ஆகல, அங்கேயும் எக்ஸிஸ்ட் ஆகிறோம். ஸோ ரெண்டு என்டிட்டி, இப்போ ரெண்டு என்டிட்டி நம்ம சேஃப் கார்ட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இட்ஸ் என்ன சொல்றது, இது ஒரு இடத்துல பயங்கரமான குடும்பம் தான். ஏன்னா இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்ல சேவ் பண்றது மட்டும் இல்லாம, ஏன்னா ஃபியூச்சர் மூமெண்ட்ல நான் சேவ் பண்ணிக்கணும். ஸோ ஒரு ஆர்டிக்கல், ஜீப்ராஸ் டோன்ட் கெட் அல்சர்ஸ் சொல்லிட்டு ராபர்ட் சாப்பிள்ஸ்கி பேசியிருப்பாரு. ஸோ அதுல வந்து ஜீப்ராஸ்லாம் அல்சர் வருதுன்ற மாதிரி ஒரு கிண்டலா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாரு. ஏன்னா அதுக்கு வந்து ஒரு ஒரு சிங்கம், ஒரு சிங்கம் வந்து ஒரு துரத்துதுன்னா ஒரு ஜீப்ராவை, அது என்ன பண்ணும், மேக்சிமம் பலரை அடிச்சுட்டு ஓடும் ஒரு மூணு நிமிஷத்துக்கு. ஸோ மூணு நிமிஷத்துக்கு பயங்கரமா ஹார்ட் பீட் அடிக்கும், ரத்தம்லாம் பம்ப் ஆகும், கை கை காலெல்லாம் ரத்தம் ஃப்ளோ ஆகும், அது ரன் ஆகும், ஓடும், ஜீப்ரா ஓடிட்டே இருக்கும் த்ரீ மினிட்ஸ்க்கு. ஸோ த்ரீ மினிட்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆகும்னா, அதுக்கப்புறம் எய்தர் அது வந்து மாட்டிக்கும் இல்லை தப்பிச்சு போயிடும். ஸோ ரெண்டு விதத்துலையுமே வந்து தெரிய. ஹலோ நீலகண்டன், என்ன சொல்றேன்னா, அந்த ஃபியூச்சர்ல இருக்கிற நானு சேஃபா இருக்கணும்ன்ற பயத்தை இப்போ ப்ரெசன்ட்லி ஹேண்டில் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்குள்ள ஆக்குறேன். ஸோ ஃபியூச்சர்ல நான் இருப்பேன், ஃபியூச்சர்ல எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லி ஒரு கவலை வருது, அந்த கவலையும் சேர்த்து ஹேண்டில் பண்றேன். அந்த கவலை வரதான் நம்ம ஆங்ஸைட்டின்னு சொல்றோம். ஸோ ஃபியூச்சர்ல இருக்கிற என்டிட்டிக்கு என்னென்ன பிரச்சனை வரும்னு இப்போ நான் நினைக்கும் போது வரதான் ஆங்ஸைட்டி. ஸோ ஹைபோதெட்டிக்கல் டைகர்னா, ஸோ ஒரு கான்ஸ்டன்ட் பயம் நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கு பேக்ரவுண்டில், அதுதான் நம்ம ஹைபோதெட்டிக்கல் டைகர்னு நம்ம சொல்ல வரோம். அண்ட் அனதர் எலிமெண்ட் வந்து, ஒரு ஃபியூச்சர்னு ஒன்று இருந்தால் அது ஜட்ஜ்மெண்டலோடு இருக்கும். நான் இப்போ சின்னதாக சொல்லிடுறேன், நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து இதை ஃபார் எக்ஸ்பிளனேஷனோட நம்ம போகலாம். ஜட்ஜ்மெண்டல் எஃபெக்டும், ஒரு ஒரு கோல் செட் பண்ணும் போதே அந்த கோல் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்டலாகவே நம்மளுக்கு ஆக்ட் ஆகுது. அது ஒரு ஜட்ஜ் மாதிரி இருந்தது சொல்லிட்டே இருக்கு, நீ இன்னும் சரியா பர்ஃபார்ம் பண்ணல, நீ இன்னும் சரியா பர்ஃபார்ம் பண்ணல, யூ ஆர் லேக்கிங் சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்டல் எலமெண்ட் நம்ம மேல விழுந்துட்டே இருக்கு. ஸோ அதனால இந்த இதெல்லாம் வந்து ஃபியூச்சருடைய டிராபேக்ஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம பேசினால டவுட்ஸ் தான் கேளுங்க, மீதியை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். வெங்கடேஷ் அண்ணா நீங்க பேசலாம், அன்மியூட் பண்ணியாச்சு. ஐயா வந்து நீங்க இந்த கோஆபரேஷன்ங்கிற வார்த்தை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான மீனிங்ஃபுல்லான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அது அந்த கோஆபரேஷன்ல வந்து நம்ம எல்லாருமே, நம்ம இப்ப நான் உணர்ந்துகிட்டு இருக்குது, இப்ப நடந்துகிட்டு இருக்கக்கூடிய தெளிவுல வச்சு பேசுறேன், நம்ம எல்லாருமே ஒரு இமேஜை பில்டப் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம இன்ட்ராக்ட் பண்றோம்.
சோ அந்த இமேஜ் பில்டிங் தான் வந்து நம்மளுடைய உண்மையான அத்தன்டிக் இன்ட்ராக்ஷனே இல்லாத பண்ற ஒரு அங்க என்ன நடக்குது அப்படின்னா அந்த செல்ஃப் இமேஜ் இருக்கிறதுனாலதான் வந்து அந்த அந்த இன்ட்ராக்ஷன் வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு இன்ட்ராக்ஷனா அமையறது இல்ல. பீயிங் இன் இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் எனக்கு வந்துச்சு. சோ பீயிங் லெவல் கம்யூனிகேஷன் பண்ணும்போது பீயிங் லெவல் இன்ட்ராக்ஷன் பண்ணும்போது அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இன்ட்ராக்ஷனா ஒரு ஒரு என்னது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் அதாவது எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத ஒரு இன்ட்ராக்ஷனா ஒரு பியூட்டிஃபுல்லான இன்ட்ராக்ஷனா ஒரு அமையறதுக்கான ஒரு ஒரு அமையும். அது எப்போ அமையும் அப்படின்னா நம்ம ஒரு பீயிங் நம்ம ஒரு பிசிக்கலிட்டி மட்டும் கிடையாது நம்ம ஒரு பீயிங் அப்படிங்கிற அந்த ஒரு ரியல் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது மொத்தம்தாங்கயா அந்த கோர் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங். ஆக்சுவலாக சொல்ல போனா ஒரு இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம ஒரு கோர் அண்ட் பேசிக் ஃபண்டமெண்டல் ஒரு சேஞ்ச் நம்ம அந்த பீயிங் தான் பீயிங் லெவல் தான் நம்ம 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 மே நம்ம நேம் நம்ம மைண்டு நம்ம பாடி இதெல்லாம் மீறி நம்ம பீயிங் லெவல் இன்ட்ராக்ஷன் நம்ம பீயிங் தான் அப்படிங்கிற ஒரு அந்த கோர் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது மட்டும்தான் அந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணும்போது அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இன்ட்ராக்ஷனா இருக்குங்கிறது ஒரு அந்த கோஆப்ரேஷன் வந்து இன்னைக்கு கோவர் பண்ணிட்டு இருக்கோம் ஏன் நம்ம எல்லாருமே கோஆப்ரேஷன் இல்லாம வாழ்றது இல்லை. ஆனா அந்த கோஆப்ரேஷன் வந்து நமக்கு வந்து சஃபரிங்க தான் கொடுக்குதே தவிர ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லைஃபை நமக்கு அமைச்சு கொடுக்கறது இல்லை. அது எனக்கு கிடைச்ச உண்மை. ஆனா ரியாலிட்டியான உண்மை என்னன்னாக்க சஃபரிங் உள்ள ஒரு கோஆப்ரேஷன் தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. பட் ஆனா அந்த ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான கோஆப்ரேஷன் அமைஞ்சதுன்னா ஒரு என்ன சொல்றது அப்படிதாங்க ஐயா நான் சொல்ல முடியுது அவ்வளவுதாங்க. நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட். அதாவது நம்ம வந்து ஒரு ரியலா கோஆபரேட் பண்ண முடியல நம்ம பீயிங்ல இருந்து கோஆபரேட் பண்ண முடியலன்னு சொல்றீங்க அது கரெக்ட் தான். ஆனா நம்ம அப்படிதான் நம்மளோட இருக்கும் போது நம்ம பீயிங்கோட இருக்க முடியும் கம்ப்ளீட்டா. நம்ம மத்தவங்களோட பண்ணும் போதே நம்ம ஒரு இமேஜுக்குள்ளதான் வந்து ஆகணும். நான் ஒரு இமேஜ், டிரைவர் ஒரு இமேஜ், நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு 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 கேம் விளையாட போறோம். என்ன கேம்னா என்ன எடுத்துட்டு போய் அவர் அங்க விடுவாரு, சக்சஸ்ஃபுல்லா என்ன விட்டாருன்னா நான் அவருக்கு காசு கொடுப்பேன் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ளதான் ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ நம்ம எல்லாருமே கான்செப்டுக்குள்ளதான் ஆப்ரேட் பண்ணி ஆகணும். பீயிங்றது வந்து நம்மளுக்குள்ளதான் நம்ம வந்து பீயிங் ரியலைஸ் பண்ணுமே தவிர மற்றவங்க கிட்ட போகும்போது இமேஜ் ஆயிடணும். அது நம்மளாம் எல்லாம் இமேஜ் அதுதான் பியூட்டி ஆஃப் தி ஹியூமன் பீயிங்கே தான். நம்ம எல்லாமே கான்செப்ட் ஆகி ஒரு ஹையர்க்குள்ள ஃபங்க்ஷன் ஆக முடியும். ஸோ இதுக்கு தான் வந்து இது பியூட்டிஃபுல்லாக ஆப்ரேட் ஆகுது. நம்ம ஆனா நம்மக்குள்ளேயே போயிட்டு நீங்க ஹையரார்கி மாதிரி நம்மளே கான்செப்ட் மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா அது பிரச்சனை வரும். அதை நம்ம அவாய்ட் பண்ணணும் ஒரு ஆஸ்பெக்ட். இன்னொரு ஆஸ்பெக்ட் வந்து வெளியே வந்து நம்ம இமேஜோட தான் இன்ட்ராக்ட் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட எடுத்துக்குமே, இப்போ நீங்க ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு பீயிங், நான் ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு பீயிங். இப்போ எனக்கு நேற்று நடந்த சண்டையெல்லாம் உங்க கூட இப்போ சொல்லிட்டு இருந்தா என்ன ஆகும்? இல்ல உங்களுக்குள்ள ஃபினான்சியல் ப்ராப்ளம் தான் எங்கிட்ட இப்போ ஷேர் பண்ணா என்ன ஆகும்? இல்ல நான் காலேஜ்ல படிச்ச போது நாங்க ஊசுனதெல்லாம் இப்ப சொல்லிட்டு இருந்தா என்ன ஆகும்? இப்ப அதெல்லாம் மறைச்சிட்டு நான் ஒரு சிம்பிளா ஒரு ஸ்பிரிச்சுவல் டீச்சர்ன்ற ஒரு ரோல்குள்ள வரேன். நீங்களும் அதே மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்பீக்கர்ன்ற ரோல்குள்ள வந்து நீங்க க்வெஸ்சன் கேட்டு ஆன்சர் சொல்றேன். ஸோ இந்த இன்ட்ராக்ஷன் எப்படி நடக்குதுன்னா, வேர் ஏபிள் டு ரெடியூஸ் கான்செப்டுவலி இன் டு ஸ்மால் டொமைன் பண்ண முடியுது. இல்லைன்னா இவ்வளோ பேர் இப்ப இங்கே எத்தனை 20 பேர் இருக்காங்க. ஸோ 20 பேரும் அந்த இவ்வளோ காம்ப்ளெக்சிட்டியோட வந்தாங்கன்னா ஒருத்தர் பேச ஒரு கேட்க மாட்டாங்க. ஆளுக்காளுக்கு மைண்ட்ல தோணலாம் பேசிட்டு இருப்பாங்க, அவங்கவுங்களுடைய காம்ப்ளெக்சிட்டிலாம் சொல்லுவாங்க. ஒரு சின்ன ஒரு 1 hour செஷன் நடக்காது. ஸோ வி ஹாவ் டு ரெடியூஸ் டு தி இமேஜஸ் அண்ட் வி ஹாவ் டு ஃபிட் இன் டு ஹைரார்கி. இங்கேயே ஒரு ஹைரார்கி இருக்கு. ஸோ 20 பேர் வந்து ஏதோ கேட்க வந்திருக்காங்க, அந்த அந்த நாலேஜ் ஷேர் ஆகணும். இதெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சால் சக்சஸ்ஃபுல் மீட்டிங். இல்லை எல்லாரும் கச்சாமச்சான் பேசிட்டு சண்டை போட்டு போனாங்கன்னா அது ஃபெயிலியர் மீட்டிங். ஸோ ஒரு மீட்டிங் சக்சஸ்ஃபுல்லாக நடக்கணும்னா எல்லாரும் இமேஜுக்குள்ள போய் கான்செப்டுவலா வந்து அந்த கான்செப்டுவல் ரோல் பிளே பண்ணாதான் கரெக்டா இருக்கும். இப்போ நீலகண்டன் எடுத்தீங்கன்னா அவர் ஆங்கர் ரோல் பிளே பண்ணும். ஸோ அவர் யாரை மீட் பண்ணணும், யாரை அன்மீட் பண்ணணும் அப்படின்ற அவர் பண்ணாதான் இந்த மீட்டிங்கே சக்சஸ்ஃபுல்லா போகும். ஸோ தேர் இஸ் எ கிரேட் நீட் டு ரெடியூஸ் அவர் செல்ஃப் இன் டு கான்செப்ட்ஸ் அண்ட் ஸ்மால் இமேஜஸ். அது பண்ணி ஆகணும். பட் அதே டைம்ல நமக்குள்ள நம்ம ரிலேட் பண்ணும் போது அங்க நம்மளை கான்செப்டை ரெடியூஸ் பண்ணி ஒரு ஐடியாவா ஒரு பீயிங்கா நம்ம ரிலேட் பண்ணாலே போதும்னு தோணும். ஓகேங்க ஐயா, ஐயா சொன்னதுல ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. அங்கே ஒரு என்ன வருதுன்னா ஓப்பன் மைண்டட் அப்படிங்கிற ஒரு ஒரு ரீங்காரம் வந்துச்சுங்க எனக்கு. ஓப்பன் மைண்டடா இருந்துட்டோம் அப்படின்னா அந்த சமயத்துல நம்ம ஸ்மால் இன்டிட்டி ஆனாலும் கூட நம்ம ஓப்பன் மைண்டடா இருந்துட்டோம் அப்படின்னா ஆப்போசிட்ல உள்ளவங்க சொல்றவங்க மெசேஜ் வந்து நமக்கு ரிசீவ் ஆயிரும் அப்படிங்கிற ரியலான மெசேஜ் அத்தன்டிக் மெசேஜ் ரிசீவ் ஆயிருங்கிறது உணர்ந்துகிட்டேங்க ஐயா.
மகிழ்ச்சி. சரி சரி, ஓகே, நன்றி. எனி குவஸ்டின்ஸ் ஆர் கிளாரிஃபிகேஷன்ஸ் ஏதாவது இருந்தா கேட்கலாம். அண்ணா சுந்தரமூர்த்தி அண்ணா ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிருக்காங்க, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் சுந்தரமூர்த்தி. ஐயா வணக்கம் ஐயா. ஆ வணக்கம், சொல்லுங்க ஐயா. என் பேர் சுந்தரமூர்த்தி ஐயா. ம், சொல்லுங்க ஐயா. நான் வந்து இதான் உங்களுடைய கிளாஸ் இதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ். அப்படிங்களா, சரி, நல்லது. நான் ஒரு ஒன் மந்தா வந்து பகத்யாவுடைய புக்ஸ் கிளாஸ்ல அட்டெண்ட் பண்ணிருக்கேன். சரிங்க. இப்ப நம்ம இப்ப நாலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, நம்ம நாலேஜ் கிடைக்கச்சுதான் நம்ம அந்த சயின்டிபிக் டெவலப்மெண்ட்லாம் வருது. ஆமா, கண்டிப்பா, அதான் பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட், குட் ஆஸ்பெக்ட்ன்றோம்ல. குட் அண்ட் ஈவில் இருக்கு. குட்டுடைய பாசிட்டிவ் தான் சயின்ஸ், டெக்னாலஜிஸ், நம்ம க்ரோத், பிசினஸ், ஃபேமிலி, எல்லாமே. இந்த பயிற்சியை பத்தி எனக்கு தவறா நினைக்காதீங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்றதுனால இந்த பயிற்சியை பத்தி ஒரு ஒரு நிமிஷம் எனக்கு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கு. நீங்க ஆமா யூடியூப்ல வந்துரும். சரி, நன்றி. நன்றி. ஏதாவது க்வெஸ்சன்ஸ்? எனி க்வெஸ்சன்ஸ்? க்வெஸ்சன்ஸ் பார்த்திபன் அண்ணா நீங்க பேசலாம். பேசலாம் அண்ணா, பார்த்திபன் அண்ணா பேசலாம். உங்க ஆடியோ கேக்கல ஆக்சுவலா. ஓகேடா, இப்ப கேக்குது யா. நம்ம ஃபியூச்சர் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். ஆ, சொல்லுங்க பாருங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம்ங்க. ஆ, வணக்கம் யா, தெரியுது உங்க ஃபேஸ், சொல்லுங்க. ஆ, வெச்சறோம். நம்ம ஃபியூச்சரை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஆன்மீக தேடல் நமக்கு இருக்கு. இந்த ஆன்மீக தேடல்னால நம்ம வந்து இணைஞ்சிருக்கோம். இப்ப நீங்க பேசுறீங்க, இதை நம்ம கவனிக்கிறோம். இதுல பெருசா அந்த தேடல் இருக்கு, பெருசா கில்ட்டி இல்லை, பயம் இல்லை, என்ன நடந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் இல்லை. பட் பொருளாதார ரீதியா உறவுலகில தேடுறவங்களுக்கு இப்போ நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக ஒரு பயம் இருந்தனே இருக்கும், பல விதமான பிரச்சனைகளை பற்றி பயம் இருக்கும், எப்பவுமே ஒரு கில்ட்டி இருக்கும் அப்படின்றது பொருள் ரீதியான புற சூழ்நிலையை கையாளுறதுனால வர்ற பயம் மட்டும்தான் அப்படின்றது என் கருத்து. அது சரியா இல்லையா அப்படின்னு கேட்குறேன். எனக்கு சரியா புரியலைங்க, வேற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்க. எனக்கு புரியல, கொஞ்சம் வேற மாதிரி சொல்றீங்களா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்றீங்களா? இந்த மாதிரி சொல்றதா இருந்தால், இப்ப நம்ம இந்த 20 பேர் சேர்ந்திருக்கோம், 20 பேர் இந்த ஆன்மீக தேடல் பத்தி வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். ஓகே, இப்ப ஆன்மீக தேடல்ல அடுத்து என்ன, அடுத்து என்ன, இப்ப விடுதலை தான் என்னுடைய நோக்கம் அப்படின்னும் போது அந்த விடுதலையை நோக்கி நம்ம பயணிக்கிறோம், விவாதம் பண்றோம், சில உரையாடல்களை ஏற்படுத்துறோம், இது இந்த புரிதலை வந்து ஏற்படுத்துறோம். இப்ப இதுலயும் ஒரு ஃபியூச்சர் இருக்கு, நமக்கு ஒரு விடுதலை வேணும் அப்படின்ற ஒரு ஃபியூச்சர் இருக்கு. பட் இதுல கில்ட்டி இல்லை. பட் இதே நான் ஏதோ ஒரு பில்டிங் கட்டணும், நான் ஒரு பெரிய வியாபாரம் பண்றேன், இப்போ அதுக்கு உண்டான பல விதமான ஒர்க் பண்றேன், புற சூழ்நிலையே நான் அதுக்கு உண்டான எதிர்கொள்றேன் அப்படின்னும் போது அதுக்கு உண்டான பிளானிங், அதுக்கு உண்டான எக்ஸிக்யூஷன், அதுக்கு உண்டான ஒர்க் எல்லாமே பண்ணும் போது இது சரியா நடக்குமோ இல்லையோ அப்படின்ற ஒரு கில்ட்டி, எப்பவுமே ஒரு சின்ன கில்ட்டி இருக்கு. இப்போ இதுல கில்ட்டி இல்லை, இதுல தேடுதல் இருக்கு, இதுலயும் ஒர்க் இருக்கு, இதுலயும் எதிர்காலம் இருக்கு. அதுல வந்து அதே மாதிரி புற வேலை தான், பட் அது பொருள் சார்ந்து இருக்கிறதுனால வந்து அந்த கில்ட்டி இருக்கா, பொருள் சார்ந்து இல்லாதனால இதுல கில்ட்டி இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி கேக்குறேன். சரிங்க, கில்ட்டா நீங்க ஃபியர் மீன் பண்றீங்களா, பயத்தை மீன் பண்றீங்களா, இல்ல குற்ற உணர்வு மீன் பண்றீங்களா? பயம், பய உணர்வு. பயம், ஓகே. அப்ப கில்ட்ன்ற வார்த்தை வேணா ஃபியர்ன்ற வார்த்தை வச்சுப்போம்.
ஃபியூச்சர் ஒன்னு வந்தாலே நம்மளுக்கு பயம் வந்துடும். ஸோ பயம் வர்றதுனாலே நம்ம அது தவறுன்னு அர்த்தம் கிடையாது. ஸோ அந்த பயத்தை வச்சு நம்ம என்ன சொல்றோம், இதுல கூட பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல நம்ம ஃபியூச்சருடைய பாசிட்டிவிட்டி போட்டிருப்போம். ஸோ ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் சக்சஸ்ஃபுல் ஃபேமிலியா நம்ம பில்ட் அப் பண்றோம். ஸோ அப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லா ஒரு ஃபேமிலியை பில்டப் பண்றோம்னா அது ஃபெயில் ஆகுறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஸோ அப்போ ஃபெயிலியரும் இருக்கு சக்சஸும் இருக்குனாலே நம்ம வந்து அந்த ஃபெயிலியர்லேருந்து சக்சஸ் மூவ் ஆகணும். ஸோ அப்போ அந்த அந்த மூமெண்ட்ல டென்ஷனாக தான் இருக்கும், ஃபியர் வரதான் செய்யும், அந்த ஃபியரை பியர் பண்ணிக்கலாம், தெர் இஸ் நோ அதர் வே. ஆனால் நம்ம இப்போ இன்னொரு ஃபியர்லாம் இன்னொரு உட்டோப்பியா இதெல்லாம் வச்சுப்போம். அது என்னன்னா ஃபியூச்சர்ல நான் வந்து ரொம்ப பியூர் ஆயிடுவேன், எனக்கு கெட்ட எண்ணமே வராது, எனக்கு கோபமே வராது, நான் ஒரு எப்பவுமே ஒரு லிபரேட்டட் ஸ்டேட்ல, இல்லை எப்பவுமே ஒரு ஒரு பியூரான தாட் ஸ்பேஸ்ல அந்த அதுலேயே இருப்பேன் அப்படின்ற மாதிரி நீங்க ஏதாவது ஒரு கற்பனையா இது வச்சிருந்தீங்கன்னா அதுவும் உட்டோப்பியா தான். சக்சஸ்ஃபுல் பிஸ்னஸ் சக்சஸ்ஃபுல் ஃபேமிலியும் உட்டோப்பியா தான். ஆனா இந்த உட்டோப்பியாக்காக நீங்க நீங்க யூ கேன் பியர் ஆல் திஸ் டென்ஷன்ஸ் ஆல் திஸ் நெகட்டிவிட்டி. இந்த உட்டோப்பியா தேவையில்லாம நீங்க ஏன்னா உட்டோப்பியாவே அது ஃபுல்ஃபில் ஆக போறது இல்லை, அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸே கிடையாது. ஸோ அந்த ஸ்பேஸுக்காக நீங்க தேவையில்லாம சண்டை போட வேணாங்கிறத நம்ம சொல்றோம். ஆன்மீக தேடலா இருந்தா கூட எனக்கு வந்து நான் இதுல வந்து விடுதலை இப்படி அடைய போறேன், இதுக்கு ஒரு பரவச நிலை வரும், இப்படி எல்லாம் நான் பலவிதமான கற்பனைகள் பண்ணி அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை நம்ம வச்சிருந்தோம், அதுலயும் வந்து அது மாதிரி ஒரு இப்ப வந்து அந்த அந்த அது போயிடுச்சு. ஏன்னா வந்து நம்ம எந்த விதமான எதிர்பார்ப்பையுமே நம்ம வச்சுக்கல இப்போ, ஆனா நடக்கிறது இயல்பா நடக்கும் பிரவாகமா நடக்கும் அப்படின்ற அந்த புரிதல் ஞான புரிதல் நமக்கு வந்ததுக்கு அப்புறம் இது வந்து கிளியர். இப்போ அந்த மாதிரி பொருள் சார்ந்த உலகத்துல நம்ம புரிதலோடு இருக்கும் போது இதுவும் ஒண்ணுதான் அதுவும் ஒண்ணுதான், எதுல நம்ம வந்து வெற்றி தோல்வி எதுல வந்து ஒரு எதிர்பார்ப்பு நம்ம இது அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கான்செப்ட் நம்ம வைக்கிறோமோ அந்த இடத்துல பயம்ன்ற உணர்வு வந்து தானா வந்துருது. எப்போ வெற்றி ஆன்மீகமா இருந்தாலும் சரி அது பொருள் சார்ந்த உலகமா இருந்தாலும் சரி நமக்கு வந்து வெற்றி தோல்வியோ நம்ம வந்து ஒரு நோக்கமோ நம்ம இல்லாம இருந்தா நமக்கு அந்த பயம் வந்து இல்ல. சரிங்களா? ஆ சரிங்க. ஆனா நம்ம வெற்றி தோல்வி இல்லாம ஃபங்க்ஷன் ஆக முடியாது வெளி உலகத்துல. நம்ம வெற்றி தான் ஃபங்க்ஷன் ஆக முடியாது. அந்த தோல்வி வந்து நம்மள பாதிக்காத அளவு தோல்வி தோல்வி நிஜம். இப்ப தோல்வி வந்ததுன்னா அதை நிஜம்னு வந்து அதை அப்படியே அப்படியே ஏத்துட்டு அடுத்த நிலைக்கு வந்து அதுக்குண்டான அடுத்து மறுபடியும் நம்ம ஒர்க் பண்றதுக்கு உண்டான செயலை வந்து நம்ம செய்யறதுக்கு உண்டான அறிவை நம்ம வந்து ஒரு பயம் வரும் ரெண்டுமே ஒண்ணுதான் இப்ப நான் கொஞ்சம் அப்சிராக்டா கொஞ்சம் சொஃபிஸ்டிகேட்டா மேல வந்திருக்கும் இல்லைனா எல்லாருமே இப்ப காட்டுல ஓடிட்டு இருக்க வேண்டியதான் அந்த பயத்தோட, நீ சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதான்னு, நேற்று வேட்டையாடு ஆடவே இல்லை வீட்டுக்கு எதுவுமே கொண்டு போகல அதே பயம் தான். இப்போ வந்து நம்மளுக்கு லாபம் கம்மியா கிடைச்சிடுச்சு, இந்த ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே இருக்கு, ரெண்ட் அதிகமாயிடுச்சுன்ற அதே பயம். இந்த பயம் கடைசி வரைக்கும் கடைசி நாள் சாவர வரைக்கும் இருக்கும். ஸோ இது இது இந்த இதுக்கு இந்த பிலாசபியும் கொண்டு வர தேவையில்லை, இது அப்படியே ஒரு ஃபேக்டா பாத்தீங்கன்னா முடிஞ்சிடுச்சு. இதை ஓவர் கம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பிலாசபி பிலாசபர்ஸ் மாஸ்டர்ஸ் எல்லாம் கொண்டு வரீங்க தேவையில்லாம. இந்த ஃபியர் கடைசி வரைக்கும் இருக்கதான் செய்யும். இது இயல்பு, இது இப்படிதான் இந்த உணர்வு வரது, அந்த சூழ்நிலைக்கு வர்ற உணர்வு அது. ஆமா அவ்வளவுதான், அது அவ்வளவுதான். நன்றிங்க. வேற ஏதாவது क्वेश्चन? வேற ஏதாவது क्वेश्चंस இல்லனா நம்ம இன்னைக்கு
க்ளோஸ் பண்ணிடலாம். ராஜாராமண்ணா வணக்கம் சார். நீங்க வந்து உள்ளுக்குள்ள எது எப்படி அப்படிங்கிற மட்டும்தான் இங்க பாக்குறோம் இல்லையா? இங்க வந்து நம்ம லிபரேஷனை பத்தியோ இது அதெல்லாம் நம்ம இப்ப யோசிக்கவே இல்லை. எதெந்தெந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல நீங்க பேசுறது கேட்கலையா? ஹலோ லிபரேஷனை பத்தி தான் நம்ம பேச போறோம். பட் அதுக்கான பேசிக் பிளாக்ஸ் எல்லாம் இப்ப கொஞ்சம் பில்டப் பண்ணிட்டு இப்ப வந்து நம்ம என்ன பண்றோம்னா, இயல்பா நம்ம உள்ளுக்குள்ள எப்படி நம்ம ஹியூமன் பீயிங் அஸ் அ மேன் எப்படி நம்ம யோசிக்கிறோம், எப்படி நம்ம நம்மளுடைய இது ஃபங்க்ஷன் ஆகுது, அதை அப்படி அதை எப்படி நம்ம பார்க்குறோமோ அப்படி தான் பார்க்குறோம். அது அங்கே எந்த இதுவும் இல்லை அப்படி தானேங்க? நீங்கள் ஃபஸ்ட் அட்டன் பண்ணல நினைக்கிறேன். நம்ம முதல்ல என்ன சொன்னோன்னா, இன்டெலெக்ட் வந்து எமோஷனோட சண்டை போடக்கூடாதுன்றத நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ இன்டெலெக்ட்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுறோம். அப்போ இன்டெலெக்ட்னா என்ன, அதை அன்ஃபோல்ட் பண்ணுவோம், அதை அன்பேக் பண்ணுவோம். அப்படின்னா அது இன்டெலெக்ட்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபைவ் காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ். அந்த ஒவ்வொரு காக்னிட்டிவ் ஃபங்க்ஷனை பார்க்குறோம். அதில் ஃபர்ஸ்ட் காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் நாலேஜ், செகண்ட் வந்து ஃபியூச்சர். ஸோ அப்போ அந்த நாலேஜ்ன்ற ஒரு ஃபர்ஸ்ட் காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் பார்க்கும்போது என்ன நல்லது நடக்குது, என்ன ட்ராபேக்ஸ் நடக்குது. அதே மாதிரி செகண்ட் காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் ஃபியூச்சர் பிறக்கும் போது என்ன நல்லது நடக்குது, கெட்டது நடக்குது அப்படின்ற மாதிரி இன்டெலெக்டோட பல ஆஸ்பெக்ட்ஸை பார்க்குறோம். ஓகே புரியுது புரியுது. இப்போ வந்து நம்ம மனம் புத்தி சித்தம் அகங்காரங்கிற ரேஞ்சில பார்க்கும்போது நீங்க புத்தியை மட்டும் எடுத்துக்கிறீங்க, அது டெவலப் ஆன அதை மட்டும் எடுத்து. ஆமா, புத்தினா ஜெனரலா புத்தி புத்தின்னு சொல்லுவாங்க. புத்தினா என்ன, கன்சிஸ்ட் ஆஃப் வாட், வாட் ஆர் தி காம்போனன்ட்ஸ், வாட் இஸ் ஸ்ட்ரக்சர், வாட் இஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு வரும்போது இதெல்லாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ ஓகே அப்போ வந்து நமக்கு புத்திங்கிறது வந்து ஒரு ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து ரெண்டு விதமா அது ஃபங்க்ஷன் ஆகுது இல்லையா? ஒன்னு வந்து எமோஷனல்லா, அதாவது ரியாக்டிவா ஒண்ணு ஃபங்க்ஷன் ஆகுது, இன்னொரு பக்கம் வந்து கொஞ்சம் குட் அண்ட் ஈவில் எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே தேங்க்ஸ் ஓகே. அண்ணா, சாட்ல வந்து ஒரு க்வெஸ்சன் வந்திருக்கு. சாட்ல ஒரு க்வெஸ்சன் வந்திருக்கு. How to live in present moment. செஷன் முடியும் போது ஆன்சர் பண்ணப்படும் நினைக்கிறேன். ஸோ அதனால வெயிட் பண்ணி. ஃபர்ஸ்ட் பாண்டேஜ்னா ஃபர்ஸ்ட் இன்டெலெக்ட்னா என்னன்னு சொல்றோம், அடுத்தது பாண்டேஜ்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், அப்புறம் லிபரேஷன் தான் என்னன்னு சொல்லுவோம். ஸோ லிபரேஷன் போதே நம்ம நீங்க அது நீங்க செஞ்சு விழுத்தவளே அது ஆட்டோமேட்டிக்கா அது ப்ரெசன்ட் மூமெண்ட்ல நீங்க விழுந்துருவீங்க. ஸோ அதனால அந்த இந்த க்வெஸ்சனுக்கு அந்த கடைசியில நீங்க பதில் சொல்லலாம் தேவைப்பட்டா. ஸோ அதனால இப்போதைக்கு டீட்டெயிலாக நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம்னு தோணும். சம்பந்தம் அப்படின்ற அண்ணா வந்து ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் அவங்க வந்து ஆடியோவை எனேபிள் பண்ணலை. ஸோ ஆடியோவை எனேபிள் பண்ணலாம் பேசலாம். அதுக்கான ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த கிளிக் பண்ணி அந்த இல்லை அவங்க அதை எனேபிள் பண்ணணும்ண்ணா. அவங்க பண்ண சொல்லி ஓகே. அடுத்து முகமது ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மொய்தீன். காக்னிட்டிவ் வேர்ல்ட், சென்சரி வேர்ல்ட் சொல்றோம்லையா. ஆ சொல்லுங்க. அதுல வந்து நம்ம காக்னிட்டிவ் வேர்ல்ட்னா நான் சொல்லி ஃபீல் பண்றோம். ஆமா, சென்சரி வேர்ல்ட்ல வந்து நான்ன்ற ஃபீல் இருக்காது இல்ல? ஃபீல் இருக்காது. அதுதான் நம்ம வந்து பெரிய நான் அப்படி சொல்றோம். அப்படி எடுத்துக்கலாம். அது சின்ன நான் இல்ல, அதெல்லாம் பெரிய நான் எடுத்துக்கறோம். நம்ம பெரிய நான், பெரிய நான் வந்து நம்ம ஃபிகர் பண்ண ஃபீல் பண்ண முடியலனா. ஆமா, அதான் நம்ம பெரிய நான் பத்தி நம்ம கரெக்டரிஸ்டிக்ஸ், கிரைட்டரியா, அதுடைய இதெல்லாம் நம்ம பேசினா திருப்பி சின்ன நான் ஆயிடும். அதனால நம்ம சின்ன நான் இருக்கு, அதை தவிர இதெல்லாம் பெரிய நான் அப்படின்னு சொல்லலாம். சென்சரி வேர்ல்ட வந்து நம்ம பெரிய நான் சொல்லி எடுத்துக்கலாம். ஆமா, பெரிய நான் எடுத்துக்கலாம். அவ்வளவு. தேங்க்யூ. இதான் டவுட்.
ஆனா क्वेश्चंस அவ்வளவுதான் இந்த வாரம் ஓகே thank you everyone for joining the session thank you Allah. Thank you.